தென்பாண்டி மக்களே, வடமதுரை மகா கவிஞரும் மகா மகா ஞானியும் எங்கள் குருதேவருமான சகல கலா பண்டிதர் சதுர்வேத சாஸ்திர விற்பன்ன சங்கீத கலா வித்வரத்தின ஸ்ரீலே ஸ்ரீ சங்கரமூர்த்தி சுவாமிகள் திக்விஜயம் செய்ய புறப்பட்டு அகில உலக சமஸ்தான புலவர்களையெல்லாம் கானத்திலும் ஞானத்திலும் வென்று அடிமை கொண்டு ஜெயக்கொடி நாட்டி வருகிறார். இந்த அந்தி பொழுதிற்குள் அவரை வாவிலே வெல்வார் இந்நாட்டிலே எவரும் இல்லை என்றால், இந்த விருது கொடியோடு இந்நகரத்து புலவர்களை எல்லாம் அடிமைகளாக்கி அடப்பக்காரர்களாக வடமதுரை கிழித்து சென்று விடுவார். அவரை வாவிலே வெல்லத்தக்க புலமையுள்ளோர் இங்கு எவரேனும் உண்டென்றால் இந்த விருது கொடிக்கு பதில் கூறட்டும். உண்டு ஒருவர் மண்ணெல்லாம் ஞான விளக்கேற்றும் தென்னகத்தின் அறிவு அந்நியனின் அகம்பாவத்துக்கு தலைவணங்காது. வள்ளுவனை தந்து வான் புகழ் கொண்ட தமிழகம் தரிக்கு வந்தோரின் தலைகணத்தை இறைக்காமல் விடாது. எங்கள் தலைவரை எதிர்க்க துணிந்த அந்த சிறுவன் யார்? எங்கள் சமஸ்தானத்தின் முதுபெரும் புலவர் சிவஞான பெரியார் பெற்ற சிந்தனை செல்வன். வீரத்தில் மட்டுமல்ல விவேகத்திலும் சிறந்த சந்திரவாணன். எங்கள் குருதேவரை இவன் எதிர்க்கிறானா? தென்பாண்டி மன்னனே, பன்மொழி பாவலர்களை எல்லாம் வாதப்போரிலே வென்று உம் தென் தமிழ் புலவர்களையும் அடிமை கொண்டு விட்டோம். எங்கள் வடமதுரையே இதிலும் இமயமென உயர்ந்தது என்று நிரூபித்து விட்டோம். இப்போது என் விருது கொடியை வீதியிலே விளையாடும் ஓர் சிறுபள்ளி பறித்தான் என்றால் அவனை தண்டித்தால் மட்டும் போதாது, அதற்கு தகுந்த பரிகாரமும் நீர் எமக்கு செய்தாக வேண்டும். அவசரப்படாதீர், இமயத்திலும் உயர்ந்த வித்வரத்தினமே, அவசரப்படாதீர். யாரிவன் தமிழ் காக்கும் தென்னக வேந்தரே, வணக்கம். நம்முடைய சமஸ்தான புலவர்களை எல்லாம் அந்நியரது அடிமை பந்தத்தில் இருந்து மீட்கவே வந்தேன். சந்திரவாணா, தமிழ் அன்னை உனக்கு அருள் புரியட்டும். நான் யார் தெரியுமா? நான்கு வேதம், ஆறு சாஸ்திரம், பதினெண் புராணம், 64 கலைஞானங்களையும் கரைத்து குடித்த கவிராஜ வித்வரத்ன. ஓஹோ, தாங்கள் அவ்வளவு நூல்களை கரைத்து குடித்திருக்கிறீர்களா? நான் படித்ததெல்லாம் ஒரே ஒரு நூல் தான். ஒரே ஒரு நூல் தானா? ஆமா, கடுகை துளைத்து ஏழு கடலை புகுத்தி குறுக தரித்த நூல். அது என்ன நூல்? குறள். அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும் என எடுத்துக்காட்டும் எங்கள் பொய்யாமொழி புறவர் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள். உன்னை ஒரே நொடியில் வென்று நீ எமக்கு வெற்றி செங்கு ஊத உன் அரும்பெரும் புலவர்கள் எல்லாம் எம் பல்லக்கை சுமந்து வர யோம் செல்வோம் எம் நோட்டுக்கு. ஆம் செல்வி, நாலு பேர் சுமக்க நான் சங்குவது நீரும் செல்வீர் எங்கள் சுடுகாட்டிற்கு. அற்பன், பகுதியத்து சிறுவனோடு சரிசமமாக பேசுவதே தவறு. எம்முன் இல்லாதே ஓடிப்போ. நான் ஓட வரவில்லை, உம்முன் சரியாசனத்தில் அமர்ந்து வாதிடவே வந்தேன். எம்மை போல் சாஸ்திரங்கள் கத்தறியாதவனுக்கு சரியாசனம் கிடையாது. என்ன, தமிழுக்கு ஆசனம் இல்லையா? சங்கம் வளர்த்த தமிழுக்கு சரியாசனம் இல்லையா? தத்துவ கலையுடன் வித்தகர் பணியாற்றும் சங்கம் வளர்த்த தமிழே தமிழகம் சல்மானம் பெற்றிட தனிப்புகள் கொண்ட தமிழே. மத்தக திமிர்மிகும் அந்நிய உனையே மதியாது எதிர்க்கலாமோ. மலையோடு தலைமோதும் மமதையும் உருவத்தை மறைந்தோட செய்வாய் தமிழே. வடமதுரை வல்லாளரே, எங்கள் முதுபெரும் புலவர்களை எல்லாம் நீர் வாதிலே வென்ற விதம் எப்படி? ஒரு சிறு கேள்விதான் கேட்டோம், அதில் தோற்று விட்டார்கள். அது என்ன கேள்வி? இந்த பூமியின் நடுமைய புள்ளி எது என்று. அதோ எங்கள் தமிழ் பெரும் காவலர் முத்துவீர பூபதியின் கால் பெருமிரல் ஊன்றி இருக்கிற இடம்தான் இந்த பூமிக்கு மத்திய புள்ளி. அதற்கு ஆதாரம்? அதை இல்லை என்று மறுப்பதற்கு ஆதாரம்? துயிக்கியான பதில். கேள்வி கேட்ட பதில். சிறியவர் பெரியவராவது எப்போது? பெரியவர் சிறுமை பேசும்போது. அறிந்திருந்தவர் யார்? அறியாமையால் விழுந்து கிடக்கும் தம் இனத்தவரை விழிப்புற செய்து நம் நாடு என்ற உணர்ச்சியை தூண்டி முன்னேற்ற பாதையில் நடத்துபவர். மிதிபடுவதும் அழிபடுவதும் என்ன? மிதிபடும் மக்களால் அழிபடுவது சர்வாதிகாரம். பாமரன் பாராளுவது எப்போது? படித்தவர் பண்பை மறக்கும் போது. ஆறறிவுள்ள மிருகம் என்ன மிருகம்? மனிதன் மேல் சவாரி செய்யும் மனித மிருகம். அடுத்த கேள்வி. சரி,
கான சஞ்சாரத்தில் எம் முன்னே நிற்க முடியுமா? காட்டும் உன் திறமையை. தரிந்தின தேரந்தின் நாடக கலையாலே இகமீதில் செய்யும் தியாகம் இதனால் யாவரும் அடைவார் மோகம் இதனால் யாவரும் அடைவார் மோகம் இணைந்திடும் தமிழ் சுவை பாராகி ஜலிசி நாடக கலையாலே சாஸ்திர சிரோன்மணியாரே, தங்கள் சதம் அபிநயம் அதைவிட பிரமாதம். போதும், பெரியவர் சிரமப்பட வேண்டாம். இந்த சிறுவன் கேட்கும் நிபந்தனைப்படி ஒரே ஒரு பாட்டு பாடிவிடும். நீரே ஜெயித்ததாக ஒப்புக்கொள்கிறேன். சொல்லுங்க நிபந்தனை. உதடுகள் ஒன்றோடொன்று படாமல் கவிதை ஒன்று பாட வேண்டும். உதடுகள் பட்டால் குத்தும்படியாக ஊசி ஒன்றையும் உதடுகளுக்கு இடையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இது என்ன சிறுவில்லை விளையாட்டு? என்ன சிரிப்பு? உதடுகள் படாமல் உன்னால் பாட முடியுமா? நான் பாடினால் பாடாவிட்டால் நாக்கை கிழித்து விடுவோம். தன்னாலே தான் கெட்ட தந்தனா கலைஞனே தலையே கனத்திடாதே கண்ணா இலக்கிய காதலியை காணாத கஷடமே கலங்கிடாதே அந்நாளிலே சிலராக என்றாரன அகந்தையால் அலைந்திடாதே இந்நாளிலே எங்கள் இயலிசை கலையினே எளிதாக எண்ணிடாதே செல்வன் இந்த சமஸ்தானத்தின் பெருமையை காப்பாற்றினான். இவனுக்கு இந்த யானையும் பரிவர்த்தனம் பரிசளிக்கிறேன். எமது அகம்பாவத்தால் நானே உமது அடிமையாகிவிட்டேன். ஐயா பெரியவரே, நாங்கள் யாருக்கும் அடிமைப்படுவதும் இல்லை, யாரையும் அடிமைப்படுத்துவதும் இல்லை. ஆஹா, என்ன பெருந்தன்மை! அதுதான் எங்கள் தென்னவரின் தனித்தன்மை. அறிவுக்கு அடையாளம் அடக்குமே தவிர ஆணவம் அல்ல. இனியாவது இதை உணர்ந்து செல்லும். அம்மா, உங்கள் மகன் சந்திரவாணன் அந்த மகா பண்டிதரை வென்று மன்னரிடம் பெற்ற பரிசு பரிவட்டங்களுடன் வருகிறார். அம்மா, கலைவாணியின் அருளால் வெற்றி பெற்று விட்டேன். அம்மா, சந்திரவாணன் மகாலட்சுமி போல ஒரு பெண்ணை மணந்து
நீ மங்களமாக வாழ வேண்டும். இந்த இளம் வயதிலேயே இவ்வளவு அறிவுள்ள பிள்ளை சீர்காழியுளாக வாழ வேண்டும். என்னங்க வானத்து சந்திரனையே பார்த்துக் கொண்டிருக்கிறீங்களே? ஒன்றுமில்லை, நம் செல்வன் சந்திரனை பற்றி நினைத்தேன். சகல கலைகளையும் கற்றுணர்ந்து பூரணச்சந்திரன் போல் வளர்ந்து விட்டான். அதை நினைக்கும் போது நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன். அவனுக்கு பொருத்தமா சந்திரமதி போன்ற பொண்ணு, நல்ல அழகு, நல்ல குணம், பெரிய இடம். அதனால அந்த பொண்ணையே நம்ம சந்திரனுக்கு கொடுக்கறதா வாக்கு கொடுத்து நிச்சயதார்த்தத்துக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடு செய்துட்டேன். வேண்டாம் பார்வதி, பொறு. என்னங்க இது, நம்ம சந்திரனின் கல்யாண பேச்சு எடுக்கும் போதெல்லாம் தள்ளி போட்டுட்ட வரீங்க. நாளையே பெண் வீட்டுக்காரங்க நிச்சயதார்த்தம் செய்து கொள்ள வந்துடுவாங்க. பார்வதி, என்னை தர்ம சங்கடத்தில் சிக்க வைத்து விட்டாயே பார்வதி. இதில் என்ன சங்கடம், சந்தோஷமான விஷயம் தானே? இல்லை பார்வதி, இல்லை. அவனுடைய வாழ்வின் ரகசியத்தை அறிந்தால் அவனுக்கு ஒருவர் கூட பெண் கொடுக்க முன்வர மாட்டார்கள். வாழ்வின் ரகசியமா? என்னங்க புதிர் போடுறீங்க? புதிர் அல்ல பார்வதி, புண்பட்ட நெஞ்சத்திலே புதைந்து கிடக்கும் சோகக்கரை. பெற்றெடுத்து போற்றி வளர்த்த நெஞ்சங்களை வெந்து கருகி சாக வைக்கும் விதியின் கோரக்கதை. என்னங்க, எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே பார்வதி. அதை எப்படி உனக்கு சொல்லுது? பெற்றவகிட்ட மறைக்காதீங்க, சொல்லுங்க பார்வதி. அதை கேட்டால் உன் பெத்த நெஞ்சம் துடிக்கும். அது வெடித்து விடாமல் உன் மனதை அடக்கிக் கொண்டு கே. முன்பொரு சமயம் நம் சந்திரவாணன் தவழ்ந்து விளையாடும் பருவத்திலே, நாகாபரணனான சிவபெருமானின் தேவாலயத்து நந்தவனத்திலே ஒரு நாள் என்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அருளிட வேண்டும் அம்மான் போற்றி, இருளடவருளும் இறைவா போற்றி, அஞ்சேலெந்திங்கருளாய் போற்றி, நஞ்சே அமுதா நயந்தாய் போற்றி. என்னங்க கொஞ்சம் குழந்தைய பார்த்துக்குங்க, நான் திருக்குளத்துக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். மாணிக்கமே, தங்கைக்கு தாழம்பூ பறித்து வருவேன் என்றாயே. மகனே, தங்கையின் முகம் காணாமலே தாயுள்ளம் துடிதுடிக்க இந்த பொல்லார் பூமியில் உயிரை பலிகொடுக்கத்தானா வந்தாய் என் செல்வமே? நாகராஜனே, மன்னித்துக் கொள்ளும். உமது குமாரன் என்று அறியாமல் பச்சிளம் பாலகனை கடிக்க வந்து ஏதோ பாம்பென்று நினைத்து அடித்துக் கொண்டு விட்டாயா? அறியாமற் செய்த பிழையை மன்னித்து விடும். மன்னிப்பதா? உன்னை மன்னிப்பதா? எங்கள் நாகர்குலத்திற்கு ஒரே மகனாக பிறந்த செல்வத்தை கொண்டுவிட்டாய். நங்கை ஒருத்தியை மணந்து எங்கள் வம்ச வளர்ச்சி ஏற்றி வைக்க வேண்டிய நாககுமாரனை நல்ல வயதிலே கொண்டுவிட்டாய். உன்னையா மன்னிப்பது? நாகராஜனே, என் மீது ஆத்திரப்படாதே. இது விதியின் வஞ்சனையைத் தவிர வேறில்லை. விதி? அப்படி என்றால் என் மகனுக்கு ஏற்பட்ட விதியே உன் மகனுக்கும் ஏற்படட்டும். பழிக்கு பழி வாங்காமல் விடமாட்டேன். நாகராஜா, உன் மகனை கொன்றவன் நான், என்னை கொன்றுவிடும். இல்லை, உன்னை கொல்ல மாட்டேன். என் புத்திரன் சாவதை கண்டு இந்த நெஞ்சம் துடிதுடித்ததை போல உன் நெஞ்சம் துடிதுடிக்க வேண்டும். நானும் என் மனைவியும் அனுபவிக்கும் புத்திர சோகத்தை நீங்களும் அனுபவித்தால் அன்றி என் ஆத்திரம் ஒருபோதும் தீராது. நாகராஜனே, இது பால்மனம் மாறாத பச்சிளம் குழந்தை, ஆத்திரத்தால் அநீதி புரிந்து விடாதீர், பொறுத்துக் கொள்ளும். பொறுக்கிறேன், என் ஆத்திரத்தை எல்லாம் அடக்கிக் கொள்கிறேன். என் பாலகனை என் மனைவி பெருவுடன் வளர்த்தது போல் உன் மனைவியும் இதற்கு பாலூட்டி தாராட்டி பாசத்துடன் வளர்க்கட்டும்.
சிவனும் வயதறிந்து வனப்புள்ள வாலிபன் ஆனதும் இதே போன்ற சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நிலா மறைவதற்குள் கடும விஷம் உள்ள பாம்பொன்று இவனை கடித்து கொன்றுவிடும். இவ்வாறு நம் சென்மனின் வாழ்வில் விளையாடி விட்டது பார்வதி. கலைஞனாகவும் வீரனாகவும் நீங்கள் வளர்த்த நம் மாணிக்கம் விதி பாம்பிற்கு இணையாக போகிறானா? அடுத்து வரும் சித்ரா பௌர்ணமி நிலா மறைவதற்கும் விதியால் ஏவப்படும் கோர நச்சு பாம்பு ஒன்று நம் சந்திரனை கடித்துக் கொன்றுவிடும் பார்வதி, கடித்துக் கொன்றுவிடும். அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள், அந்த வேதனையை எப்படி தாங்குவோம்? அதற்கு விமோசனமே இல்லையா? இல்லை பார்வதி, இல்லை. அந்த நாகராஜன் திருநீலகண்டத்தின் மீது ஆணையாக இட்ட விதி, அதை யாரால் வெல்ல முடியும்? முடியும் அப்பா. உன் விதி இப்படியாக வேண்டுமா? விதியையும் மதியால் வெல்ல முடியும் அம்மா. மகனே, நான் செய்த பெரும் தவறால் உனக்கு கொடிய முடிவை தேடி வைத்து விட்டேன். இல்லையப்பா, இது உங்கள் தவறு அன்று, விதியின் தவறு. இனி அதை திருத்துவதே மதியுடையவன் செயல். அம்மா, ஏனம்மா இந்த வேதனை? மகேஸ்வரன் விதித்த விதியையும் மரணதேவனின் பாச கயிற்றையும் எதிர்த்து வென்றது மார்க்கண்டேயனின் நெஞ்சுரம். சந்திரா. அம்மா, மறந்தாதீர்கள். எந்த இடத்தில் எனக்கு சாவு காத்திருக்கிறதோ, எந்த நாகராஜனின் விதிப்பாம்பு என்னை கொல்வதற்கு உருவாகுமோ, அந்த நாகலோகத்தை நோக்கி இப்பொழுதே புறப்படுகிறேன். சாவை நோக்கி செல்கிறேன் என்கிறாயே, பெற்ற மனை எப்படி சம்மதிக்கும்? உன் கதி என்ன ஆயிற்று என்பதை அறியாமலே நாங்கள் உயிர் நீக்க வேண்டுமா? அப்பா, இங்கே வேதனை கண்ணீர் வடித்து விதியை எதிர்நோக்கி காத்திருப்பதை விட விதியை வெல்லும் மார்க்கத்தை தேடிச் செல்வது நல்லதப்பா. குறித்த தினத்திற்குள் என் சாவை வென்று சித்ரா பௌர்ணமி கழிந்த மூன்றாம் நாள் உங்களிடம் வந்து சேருகிறேன். குறித்த தினத்திற்குள் நீ திரும்பி வராவிட்டால் நாங்கள் உயிர் நீத்து விடுவோம் சந்திரா. அம்மா, தந்தையின் பாசம், தாயின் கண்ணீர், தனையனின் கடமை, இவை மூன்றும் எந்த நிலையிலும் என் உயிரை கவச்சம் போல் காக்கும். காஞ்சி மன்னர் வாழ்க, அவரின் குற்றம் உயர்க. குற்றம் உயர்வது இருக்கட்டும் அமைச்சரே, குலம் விளங்க ஏதாகிலும் வழி சொல்லும். மன்னவா, ஆண் சந்ததி இல்லை என்பதற்காக இந்த வயதில் மறுமணமா? அரடா, எனக்கு எதற்கு மறுமணம்? என் அருமை செல்வி அமுதவல்லியின் திருமணத்தை குறித்து தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமாம் ஆமாம், இளவரசியார் இன்னும் கன்னிமாடத்தில் இருப்பது அழகல்ல. அவளுடைய அழகிற்கும் அறிவிற்கும் பொருத்தமான நாயகன் கிடைக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு பெருங்கவலையாயிருக்கிறது அமைச்சரே. அந்த கவலையெல்லாம் அரியனிடம் விட்டுவிடுங்கள். இந்த நாட்டின் பொறுப்புள்ள அமைச்சன் என்ற முறையில் இளவரசியாருக்கு ஏற்ற நாயகனை, இந்நாட்டின் எதிர்கால மன்னனை நானே இல்லை தேர்ந்தெடுக்க வேண்டியது இளவரசியின் பொறுப்பு. அரசகுமாரர்களின் படங்களை எல்லாம் வரவழைக்க ஏற்பாடு செய்யும். உத்தரவு அரசு. அழகேசா, 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 அப்போ அப்போ எக்கரா இருக்கிற எப்போ மலைக்குறப்பா? அப்போ என்னடா இது அழகேசா? சுமக்கணும்னு சொல்லிட்டு இருப்பியே, அது எப்படி இருக்குன்னு பார்த்தேன், ரொம்ப பாரமா தான்ப்பா இருக்குது. என்ன பைத்தியக்காரத்தான்! டேய், என்னடா வேஷம்? எல்லாரத்தையும் எடுத்தறி. முடியாதப்பா. எடுத்தறி. நீ எப்பவுமே இப்படித்தான், ராஜாவை கெடுக்கிற நீ. மதியூக மந்திரிக்கு மகா மூடனாக வந்து பிறந்திருக்கிறான். டேய் அழகேசா, வாடா இங்க. நீ என் மகன் தானா? எனக்கு என்ன தெரியும், நீ தானே என்ன மகனே மகனேன்னு கூப்பிடுவ. உன்னை சொல்லி குற்றம் இல்லை, உனக்காக ஒரு வாத்தியாரை வைத்திருக்கிறேன் பா, அவனை சொல்ல வேண்டும். எங்கடா அந்த காரணம்? நம்ம மந்திரி ஐயா நல்ல பிள்ளையே குத்து வச்சார். இவனை கட்டி மேய்க்கத்தை விட ரெண்டு எருமை மாட்டை கட்டி மேய்ச்சாலும் புண்ணியம் உண்டு.
போயும் போயும் இந்த உத்தியோகத்துக்கு நான் வந்தேன் பாரு, என்ன சொல்லணும்? ஏ கருமேகம், ஏண்டா இன்னுமா இவன் தலையில் எலுமிச்சம்பழம் தேய்த்து குளிப்பாட்டவில்லை? நான் என்னங்க பண்றது, நானும் கோழி கூணத்துல இருந்து உங்க பிள்ளைய கூப்பிட்டு தலையில தேய்ச்சிக்கோ தேய்ச்சிக்கோன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது என் தலையில தேய்க்காத எங்க அப்பா தலையில தேயும் சொல்றது, நான் யார் தலையில தேய்ச்சிருதுங்க? ஏண்டா என் தலையில தேய் தேய்ச்சிங்க. இந்த அரை பக்கம் வந்து வந்து நானும் அரை பைத்தியம் ஆகிவிட்டேன். அப்பா 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 நீ இந்த அறையில இருப்பா, நான் ராஜா கிட்ட மந்திரி வேலை பாக்குறேன். ஏ என்ன தம்பி நல்லா இருக்கு, மந்திரி வேலை பாக்குறதுன்னா சாமான்யமா? அப்பா அவனுக்கு எதற்கடா மந்திரி பதவி? அவன் இந்த நாட்டின் அரச பீடத்தில் அமரப்போகிறான். ராஜகுமாரி அவனுக்கு திருமணம் செய்து வைக்க போகிறேன். என்னங்க ராஜகுமாரி ஐயா, கொஞ்சம் கூட பொருத்தம் வந்தாங்களா? பாக்குறவங்க சிரிப்பாங்களே. என்னடா சொன்னேன்? இல்லைங்க, நம்ம பிள்ளையுடைய அழகின்னா புத்தாசனம் என்ன, வீரம் என்ன, தீரம் என்ன, பராக்கிரமம் என்ன? அப்போ எனக்கு ராஜகுமாரிக்கு பாப்பா கல்யாணம்? ஆமாடா ஆமா. தண்ணிக்கு கல்யாணம் 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 கல்யாணம். போய் சாதி கொத்தி கொடுமா. இந்த வலிப்பு நோய் இவனை விட்டு என்றைக்குத்தான் தீருமோ? தம்பி தம்பி இத எஜமா. இந்த படத்தை பிறவியால் ஏற்பட்ட தவறை உன் கைத்திறமையால் மாற்ற வேண்டும். எப்பேற்பட்ட அழகை வார்த்தவுடன் மக முகத்தில் ராஜகளை வீச வேண்டும் தெரியுமா? அடியே நம்ம இளவரசிமா வரப்புற நாயகர் எப்படி இருக்கும் தெரியுமா? சொல்லுடி சொல்லுடி சொல்லடி. ஆண் அழகரடி இல்லை அறிஞரடி, கலைஞரடி, வீராடி வீரரடி இல்லவே இல்லடி, இதெல்லாம் சேர்ந்த ஒண்ணுடி. அதோ இளவரசி அம்மா. என்னடி இந்த அட்டகாசம்? இல்லம்மா வருங்கால மன்னரை தேர்ந்தெடுக்கிறோம். நீங்க அது அப்ப அல்லவா முடிவு செய்ய வேண்டும். தேவி தங்களை அழைத்து வரும்படி மன்னர் கட்டளை. என்ன இது உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது? நீ பாட்டுல பொம்மைய பார்த்து ரசிச்சுக்கிட்டு நிக்கிறேன், நம்மளால பசி தாங்க முடியாதப்பா. கருடா இங்குள்ள சிற்பங்களை பார்த்து கொண்டிருந்தாலே பசி எடுக்காது. உனக்கு எடுக்காது, நமக்கு பசி எடுக்குத. சரி நீ பாத்துக்கிட்டு, நான் ஊருக்குள்ள போய் ஏதாவது சோறு கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு வர்றேன். உனக்கு சேர்த்து கொண்டு வரேன். நான் வரட்டுமா? சரி இங்கேயே இரு, வண்டி போயிடாத. நம் அமைச்சர் அரும்பாடுபட்டு அரசகுமாரர்களின் படங்களை எல்லாம் வரவழைத்திருக்கிறார். இவர்களில் உனக்கு விருப்பமானவரை உன் நாயகனாக தேர்ந்தெடுக்கலாம். இவர் காசி மாநகர அரசகுமாரன், புத்திசாகரன், சகல சஸ்திர விருப்பன்னர். ஏன் பெண்களை பெரும் மாயப்பிசாசுகள் என்று மதிக்கக்கூடியவர்? விட்டு தள்ளும், இவர் ஆசிரமத்தில் இருக்க வேண்டியவர். இவர் அஸ்தினாபுரத்து அதிவீரராமர், சிறந்த வீரர், ஆனால் பெரிய ஆதிக்க வெறியர். தூர தள்ளும், இவர் போர்க்களத்தில் இருக்க வேண்டியவர். இது யார் படம் இப்படி கொடு? இது எப்படியோ கைதவறி இதில் கலந்து விட்டது அரசே. ஏன் இந்த அரசகுமாரன் அழகாகவும் இருக்கிறான், சகல அம்சங்களும் பொருந்தியதனாகவும் தென்படுகிறான். அரசே அதை கீழே போட்டு விடுங்கள், இவன் தங்கள் அரியணைக்கு அடியில் இருக்க வேண்டியவன். யார் இவன்? பிரியம் பார்க்கும் இந்த அடிமை அமைச்சனின் மகன். என்ன, உன் மகனா? ராஜ அந்தஸ்து இல்லாதவன். அதனால் என்ன, அரசலங்குமரியை மணந்து அரியணையில் அமர்ந்து விட்டால் தானாகவே ராஜ அந்தஸ்து உண்டாக்கிவிடும். அமுதா நீ என்ன நினைக்கிறாய்? அப்பா உருவப்படத்தில் ஓவியனின் கைத்திறமை மட்டும்தானே தெரியும், உண்மையான அறிவாற்றல் தெரியாதே. இளவரசியார் எனது செல்வனை நேரில் பார்க்க விரும்பலாம், ஆனால் அது அரண்மனை சம்பிரதாயத்திற்கே விரோதம். மேலும் அவன் இப்போது குருகுலத்தில் இருக்கிறான். முகூர்த்த நாளோ சமீபத்தில் இருக்கிறது. அப்பா படாள வேண்டிய நல்லவரின் தேர்வு இது,
அவசரம் வேண்டாம். ஆடலாமா மேடம் ஆடலாமா, ஆடலாமா மேடம் ஆடலாமா, தில்லை ஆண்டியுடன் சேர்ந்து வளராத மதியுடல் நடமாடும் நடசேகரா, வனமாலி தங்கையை இடமாகம் ஏந்திய வாழ்ந்திடும் சிவசங்கரா. ஆடலாமா ஆடலாமா நீ ஆடலாமா. நிலையுடன் ஆடலாமா நீ ஆடலாமா. பயப்படாதீர், நான் திருடனல்ல. நீங்களா? என்னை தெரியுமா உங்களுக்கு? நன்றா இருக்கிறது. கண்ணியம் உள்ள மனிதர்கள் ஒரு கன்னி பெண்ணின் பல்லக்கில் இப்படி கள்ளத்தனமாக போகவும் மாட்டார்கள், கை கூசாமல் தொடவும் மாட்டார்கள். மன்னித்துக் கொள்ளுங்கள், வேறு வழி இல்லை. தேவி, உள்ளே ஏதோ பேச்சுக்குரல் கேட்டவே. உனக்கு என்ன மூளை கிழக்கமா? இனி எந்த குரல் கேட்டாலும் ஒட்டு கேட்காமல் அப்பால் போ. காட்டி கொடுத்து விடுவீர்களோ என்று நினைத்து. காட்டி கொடுத்தால் எனக்கு அல்லவா அவமானம். உண்மையில் நான் யார் என்பது தெரிந்தார்
என்னை தவறாக நினைக்க மாட்டீர்கள். நீங்கள் போடும் வேஷம் தெரியுமே எனக்கு. தெரியுமா? கைதேர்ந்த கழ்வர் தான் நீங்கள். கானம் பாடி கண்ணீர் மனதை கண்ணமிடலாம், கண்ணால் பேசி கருத்தை கொள்ளையிடலாம், கடைசியில் கையை பிடித்து களவாடலாம் என்ற எண்ணம் தானே உங்களுக்கு? இல்லை இல்லை. மந்திரகுமாரன் என்ற தைரியமா? நான் மந்திரகுமாரன் அல்ல, நான் ஒரு இசைவான். நீங்கள் ராஜகுமாரியா? நானும் ஒரு இசைவாணிதான். என்னை பார்க்கத்தானே இந்த இசைவாணர். நல்ல வேளை உங்களை பார்த்தேன், இல்லாவிடில் என் உடலில் உயிரே இராது. ஓஹோ, அவ்வளவு தூரத்துக்கு முற்றிவிட்டதா? உங்கள் உயிரை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் கையில் தான் இருக்கிறது. இனி நீங்கள் என் கையில் இருந்து தப்பவே முடியாது. தேவி, வாயை மூடிக்கொண்டு பேசாமல் இருங்கள். தேவி, அரண்மனை வசந்த மண்டபத்திற்கு போ. என்ன பாக்குற, பசி வயத்தை கழுத்து கொஞ்சம் வையா, அப்புறம் பாரு. என்ன வேணும்? புளி வதரையா, சக்கர சாதமா, தயிர் சாதமா? சின்ன சின்னதாதான் இருக்கு, ரெண்டு மூணு கட்டி வைய. ஓ, உன் இஷ்டம் போல எத்தனை உருண்டை வேணாலும் வாங்கிக்க. என்ன ஆயுது, ஊரே தரும முடியா இருக்கும் போது இங்கேயும் குட்டமா இருக்கலாம் போல இருக்க. கழுத்துல இந்த ஆளு ஏன் கழுத்துல விலக மாட்டிக்கிட்டு நிக்கிறான்? ஏய், பள்ளிக்கூடம் போகாம வாத்தியாரை ஏமாத்துறியா? ஏப்பா, அந்த அநியாயத்தை கேக்குறேன். ரெண்டு வருஷத்துக்கு முன்னால இங்க பணம் கொடுக்காம சாப்பிட்டேன் ஐயா, அதுக்கு இந்த பாடுபடுத்துறாங்க. அப்படின்னா இங்க சாப்பாட்டுக்கு பணமா? ஆமா, எல்லாத்துக்குமா சேர்த்து 50 பணம் கொடுக்கணும். என்னையாது அக்கறமா இருக்கு, தர்ம சொத்துக்கு காசு கேக்குறேன். அதுதான் பழக்கம் தம்பி. பழக்கமாவது வழக்கமாவதியா? வெளியில மாட்டி இருக்கிற பலகையில இலவசமாக சாப்பாடு போடப்படும், அவ்வளவுதான் எழுதியிருக்கு. அது உனக்கு இல்ல தம்பி, என்ன போல அரண்மனை சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு. சேனாதிபதி வருவாரு, அதிகாரிங்க வருவாங்க, அவங்க சொந்தக்காரங்க வருவாங்க, எனக்கும் சொந்தக்காரங்க வருவாங்க. நாங்க எல்லாத்தையும் திண்டுபுட்டு மிச்சத்தை உருண்டையா உருட்டி விக்கிறது பழக்கம். விற்பேன். ஆனா ஏமாந்தா கொப்பனை கூட விற்பேன். பாத்தால சேர்ந்த கோயில் மாடு மாதிரி இருக்கில்ல, விற்க மாட்டேன். என்ன, அது அநியாய புரியா இருக்கு. பல பேர் சேர்ந்து தர்மத்துக்கு எழுதி வச்ச சொத்தை விற்கலாம் ஐயா? விற்க கூடாது. ஒரு திருட்டுத்தனம் மேலிடத்துக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. ஏன்னா இதுல மேலெடுத்தாருக்கும் பங்கு உண்டு. அநியாயமே. எது காச? என்ன அது, நான் காசு இருந்தா உங்ககிட்ட ஏன் அவளை பேசுறேன் ஐயா? காசு இல்ல விட்டுடியா ஐயா? காசு இல்லையா? அப்ப நல்லதா போச்சு, நல்லதா போச்சு, ரொம்ப நல்லதா போச்சு. நல்லதா போச்சா? அப்ப கடை சொல்லலாமா ஐயா? இன்னைக்கு காசு, நாளைக்கு கடை. அப்போ
நாளைக்கு வந்து கடை சொல்றேன். என்னயா இது? சொத்தை குடி. அண்ணா அண்ணா நாளைய கையை தொட்டுட்டாரு. ஏய் சோர்த்திடு. ஏன்டா என் தங்கச்சி கையை தொட்ட? யாரா உன் தங்கச்சி கையை தொட்டா? உன் தங்கச்சி ஏன் கையை தொட்டுறால என் கருப்பே போச்சே. தொட்டதுக்கு அப்புறம் எப்படா கையை விடுவா? காசு குடுக்கல கையும் தொட்டுட்ட. மூக்க திருகி பல்ல குடிக்கு. பாவம் மனுஷன் மூக்கு முடியுமா இருக்காரு. விட்டுடுங்க அண்ணே. அது எப்படி விட முடியும்? நம்ம ஜாதி முறைப்படி ஒரு கன்னி பொண்ண தொட்டுட்டான்னா அவன் தானே புருஷன். என்னது புருஷனா? புருஷனா? கட்ட முடியாதியா? முடியவே முடியாதியா? உன் தங்கச்சி கழுத்துல தாலிய கட்டுறதை விட என் கழுத்துல சுருக்க மாட்டேங்குது தொங்கு ஐயா. ரெண்டு முடிச்சா போடுங்க. என்ன? ஒன்றுமில்லை, ஒரு கேள்வி. என்ன? உங்களை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் தெரியுமா? சொல்லுங்க. நீங்கள் அர்ஜுன சன்னியாசி என்று. நான் எந்த சுபத்ரியையும் மயக்கி மாலையிட வரவில்லை. ஞானியே, ஞானியே. என்ன? ஒரு கன்னி பெண்ணை ஒரு ஆடவர் எந்த கண்ணோட்டத்தோடு பார்ப்பான்? கௌரவம் மிகுந்தவன் கடைக்கண்ணால் பார்ப்பான், கௌரவம் குறைந்தவன் நிமிர்ந்து பார்ப்பான், கௌரவமே இல்லாதவன் திரும்பி திரும்பி பார்ப்பான். நீங்கள் எந்த கண்ணால் பார்க்கிறீர்கள்? எனக்கு கண்களே இல்லாமல் இருந்திருக்க கூடாதா என்றுதான் எண்ணுகிறேன். சாமியாரே, சாமியாரே, திருப்பி சாமியாரே. என்ன? இதை மறந்து விட்டீர்களே. இது உங்களுக்கு வேண்டாம். என் அன்பு பரிசாக இந்த மோதிரத்தில் மலர்ந்த முகம், கனிந்த பார்வை. நான் எங்கிருந்தாலும் எத்தனை சோகங்களுக்கு ஆளானாலும் உன் வட்டக் கருவிழிகளிலே மின்னும் வாஞ்சி ஒன்றுதான் என் நெஞ்சின் ஒரே வனப்பாக எஞ்சியிருக்கும். தேவி, தேவி, உங்களுக்கு தேவியாகும் நாளை கூடிய சீக்கிரம் எதிர்பாருங்கள். வாரும் அமைச்சரே, நீர் அதிர்ஷ்டக்காரர் தான். அமுதவல்லி உமது மகனை மணக்க ஒப்புதல் தந்து விட்டார். அதிர்ஷ்டக்காரன் அரசே, பெரிய அதிர்ஷ்டக்காரன். அடுத்து வரும் முகூர்த்தத்தில் திருமணம் நடக்கட்டும் ஏற்பாடு. வயச பசியால துடி துடிக்கிற மக்களை கொண்டு போட்டு போறிய. நீ பொம்னாட்டியானே? ஐயோ, உங்க அண்ணன் சொர கொடுக்க தலைவனுக்கு தான் புத்தி இல்ல, இறக்கம் இல்ல. உன் மனசுல இருந்து இறக்கம் கூட செத்தா போச்சு. ஆனா சோறுதான் இல்ல, கொஞ்சம் வடிச்ச கஞ்சியாவது ஊத்தப்படாதா? பரதே விட. அம்மா சாப்பிடு. என்ன தாத்தாயி, சக்கரை பொங்கலுக்கு வச்சிருந்த வெள்ளமா? கமாச்சி, கமாச்சி, உன்னை நான் தப்பா நினைச்சேன். உன் மனசு கருப்புச்சி. என்ன கமாச்சி ஏமாத்துற? குடுக்க இன்னும் வாட வருது, கசக்குது. ஓஹோ, கொஞ்சம் காதல் அடிச்சு போச்சா? புண்ணாக்கு, புண்ணாக்கு. ஐயோ, என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம கொடுத்துட்டேன். நான் வேற எடுத்துட்டு வரேன். அப்படி கொஞ்சம் தண்ணி கொண்டா. இந்தாங்க, இத சாப்பிடுங்க. என்ன அது, காராபுந்தியா? ஓம புடியா? குறி குறி காமாச்சு. தவிடு தவிடு, புண்ணாக்கு வேப்பம் தவிடு. பருத்து ஓட்ட. நீ எனக்கு தாலி கட்ட மாட்டேன்னு சொன்ன, அதனால நீ இதையாவது சாப்பிட்டுக்கிட்டு கடக்கும். மாட்டு பசங்க, சொர கொடுக்க தலையன் போன ஜமத்துல மாடா பிறந்திருப்பான் போட்டிருக்கு. மூஞ்ச பார்த்தாலே தெரியுது இல்ல. இத சாப்பிடு. ஐயோ, எனக்கு சாப்பாடு வேண்டாம். இது சாம்பார் சாதம். அது
நம்பிக்கை இல்ல, உன் மேல நம்பிக்கை இல்ல, எங்க சாப்பிட்டு காத்து பாக்கலாம். காத்தாயி காத்தாயி, எனக்கு காத்தாயி வயத்த பசிக்குது. காத்தாயி காத்தாயி, என்ன காத்தாயி கொள்ற? அப்பா தூக்கு கேட்டுல தொங்கனாலும் தொங்குவேன், இங்க தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னீங்கல்ல. அதாவது அப்ப இருந்த புத்தி இப்ப இருக்கிற புத்தி வேற, இப்ப தெளிவு. என்ன காத்தாயி இந்த மாதிரி நீ பண்ணு, அப்புறம் நான் வைக்கல சின்ன வயிறு வெடிச்சு செத்து போடுவேன். அப்புறம் எந்த பையன் உனக்கு தாலியை கட்டுவான்னு நான் கேட்கறேன். சத்தியமா கட்டுறேன், சத்தியமா கட்டுறேன். அறுத்து விடு, அறுத்து அவரு காத்தாயி. கண்ணே காத்தாயி, எனக்கு நீ சோறு ஊட்டினீல, எனக்கு நான் ஊட்டுறேன். கண்ணே சாப்பிடு, மூக்கே சாப்பிடு, நாக்கே சாப்பிடு, சாதே சாப்பிடு. தாலியா கட்டணும், தாலி சோத்த கொண்டா. ஆஹா, அண்ணா பத்னியோட கிடப்பா. சொரகுடுக்க தலைய வந்தாடே. ஆமா வா போகலாம். அவன் எங்க கூட்டத்து சொன்ன வந்தா? ஆமா கல்யாணம் ஆனதும் இந்த கார்மேகத்தை மறந்துட கூடாது. அது சரி வாத்தியார, நான் ராஜகுமாரிக்கு எந்த கையால தாலியை கட்டுறது? ரெண்டு கையால தாலி கட்டணும், மறந்துடாம மூணு முடிச்சு போடணும். நான் எட்டு முடிச்சுதான் போடுவேன், அப்பதான் அது விட்டு போகாம பலமா இருக்கும். தம்பி நான் சொல்றத கேளு, சாஸ்திரப்படி மூணு முடிச்சுதான் போடணும். என்ன முடியாது, மூணு முடிச்சுதான் போடணும். அப்ப நீ தாலி கட்டு. தாலி கட்டுறவன் தான் புருஷன் தம்பி. அப்ப நான் எட்டு முடிச்சு தானே போடுவேன், மூணு முடிச்சுதான் போடணும். அப்ப நான் கல்யாணம் சோதிக்காதரா, நீ விளையாண்டது போருண்டா? கண்ணு எங்கடா ஒளிஞ்சிருக்க, வந்துடுறா. அடே உனக்கு அலங்காரம் செய்யறேன், உங்க அப்பா வந்து என்னடா கோச்சிக்காரு? உன்ன சொல்றதுல குத்தம் இல்ல, உன்னை பெத்து வளர்த்து அழகேசான்னு பேர் வச்சாரே அந்த மந்திரி ஐயா, அவரை சொல்லணும்டா. என்ன உடை மாற்றி அலங்காரம் முடியவில்லையா? உங்க பிள்ளைக்கு சிவி சிங்காரிக்கத்துக்குள்ள என் ஜீவனே போயிடும் போல இருக்குது. உங்களை அவன் எங்க ஒழிஞ்சிருக்கானோ தெரியல. என்ன செய்கிறேன்? என்ன விளையாட்டு வாங்க ஏற்று விட்டாலு, அப்பாவே ஏற்று விட்டானே. நீ யார்? நான் ஏன் மாதிரியா இருக்கா? அதே நானும் பாக்குறேன், மூக்கு முழியும் அப்படியே இருக்குட. ஆமா, என் மகனை போல் இன்னொருவன் இருக்கக்கூடாது. அவன் ராஜகுமாரியை திருமணம் செய்து கொள்ளப் போகும் இந்த சமயத்தில்
அதே முகச்சாயலில் அண்ணியன் ஒருவன், அதுவும் என் மாளிகையில் இருக்கத்தான் கூடாது. வர இங்க. கூட்டாளி உள்ள ஓடிட்டான். என்னது யாரு அண்ணனா? எங்க எங்க? ஆமா எங்க ஒளிஞ்சிருக்கான். எங்க ஒளிஞ்சிருக்கானா? அடுத்து சும்மா விடுங்க ஐயா. ஒளிஞ்சிருக்கானா? அவனை நான் புடிச்சு தரேன் ஐயா. உங்ககிட்ட இருந்து அவன் தப்பிச்சு போயிட்டானா? அண்ணே அண்ணே, அவனை கூப்பிட்டு கொடுக்குறேன் பாரு அண்ணே அண்ணே. இதெல்லாம் என்ன? ஒரே ஆச்சரியமா இருக்கு. திருடனா உள்ள வந்த, இப்ப ராஜகுமாரனா வாரித்தியாடா வந்த? சும்மாரியா புளியோ வர. ராஜகுமாரிய கட்டிக்க போறான் நீ ஒட்டிக்க பாக்குற? இல்ல ராஜகுமாரிய கட்டிக்க போறியா? ஆமா நீயா மாப்பிள? ஆமா கல்யாணமா? ஆமா உனக்கா? ஆமா கல்யாணம் 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 கல்யாணம். என்னடா அது ஐயா? கோயிலிலே கொள்ளையடித்த திருட கூட்டத்தை சேர்ந்தவன், தூக்கிலே தொங்க வேண்டியவன் இந்த மாளிகைக்குள் புகுந்து எங்கோ ஒளிந்து கொண்டிருக்கிறான் ஐயா. சரி, அவனை நான் கவனித்துக் கொள்கிறேன். நீங்கள் போகலாம். சக்கர பொங்கல் இருக்க? சக்கர பொங்கல் இருக்கு, வெண் பொங்கல் இருக்கு, தட்டுவதனம் இருக்கு, புளியோட இருக்கு. தம்பி விஷமா, பழையபடி வழி போந்து விடுதுங்க. அது இப்போதைக்கு தீராது போட்டுருங்க. சமயத்தில் காலை காலி விட்டு விட்டாரே, எதையாவது செய்து எப்படியாவது அவனை எழுப்பி தொலை. அமைச்சரே, ஓ தாங்களா? மன்னர்களால் மறுபடியும் ஆரம்பித்து விட்டார். முகூர்த்த நேரம் தெரிஞ்சு கொண்டிருக்கிறதா? ஆமா, இதோ என் மகன் வந்து விடுவான். தாய் இல்லாத பிள்ளை அல்லவா, அதனால் அவன் தாயார் வரத்திற்கு பூமாலை போட்டு கும்பிட்டுக் கொண்டிருக்கிறான். வேறொன்றும் இல்லை. நீங்கள் முன்னால் போங்கள், நானே அவனை அழைத்துக் கொண்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன். போங்கள். அநியாயமாக இங்கே கொண்டு வந்து அடைத்து வைத்திருக்கிறீர்கள். நான் நிரபராதி. நிரபராதி? நீயா? இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறாய்? இது உன் கையை உன்னை காட்டி கொடுத்து விட்டது. உண்மையை சொல்லப் போகிறாயா இல்லையா? இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், தேள் பற்றி குத்தப்பட்ட திருடன், தூக்கிலே தொங்க வேண்டியவன், தப்பி ஓடி நகரத்துக்குள் எங்கோ மறைந்திருக்கிறான். அவனை உயிருடனோ அல்லது பிணமாகவோ கொண்டு வருபவருக்கு 1000 பொன் சன்மானம் அளிக்கப்படும். இது அரசாங்க உத்தரவு. கேட்டாயா? நீ தூக்கு மரத்திலே தொங்க வேண்டிய திருடன். தீர விசாரித்தால் நான் திருடன் அல்ல என்பது தெரியும். நிரபராதியாக இருந்தாலும் திருடன் என சேவகர்களால் வேட்டையாடப்படுபவனுக்கு நீதி விசாரணையும் இல்லை, கேள்வி முறையும் இல்லை. இப்பொழுதே உன் வாய் கட்டப்பட்டு நேராக தூக்கு மேடைக்கு இழுத்துச் செல்லப்படுவாய். இதுதான் உன் விதி. என் விதி வேறு. அது வெல்லத்தான் புறப்பட்டேன். என் பெற்றோர்களுக்காகவே என் உயிரை எப்படியும் காப்பாற்றிக் கொள்வது என் கடமையாகும். இப்போது உன் உயிரை காப்பாற்ற முடியும். ஆனால் அதற்கு பிரதியாக நீ ஒன்று செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? பிரமாதமாக ஒன்றும் இல்லை. அரண்மனையில் அரசிளங்குமரியின் திருமண நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மணமகனாக போகும் என் மகனோ காக்காய் வலிப்புக் கண்டு கைகால் நடுங்கி கிடக்கிறான். இது வெளியே தெரிந்தால் என் மகனின் திருமணம் வெறும் கனவாகிவிடும். அதற்காக என் மகனுக்கு பதிலாக நீயே மணமகனாக சென்று மணமேடையிலே அமர வேண்டும். அதற்கு பிரதியாக உனக்கு உயிரை மட்டுமல்ல 1000 பொன்னையும் தருவேன். கூலிக்கு தாலி கட்ட சொல்கிறீரா? இல்லை,
தாலி கட்டும் நேரத்திற்குள் எப்படியாவது என் மகனுக்கு சிகிச்சை செய்து ரகசியமாக திருமண மண்டபத்திற்குள் அழைத்து வந்து விடுவோம். அதுவரை நீ மாப்பிள்ளையாக நடித்தால் போதும். நான் மறுத்தால் உன் பிணம் தூக்கிலே தொங்கும். கள்ளனென ஊர் மக்கள் உன் முகத்தில் காரி உமிழ்வார்கள். அதை வந்து பார்க்கும் உன் பெற்றோர்கள் முன்னறியில் உயிர் போகும் வரை ஊசலாடி கொண்டிருப்பார்கள். வேண்டாம் வேண்டாம், என்னால் அவர்களுக்கு இந்த வேதனை வேண்டாம். என் நெஞ்சையும் கல்லாக்கிக் கொண்டு உங்கள் வஞ்சனைக்கு உடன்படுகிறேன். உனக்கு முந்தைய இன்னொருத்தம் போட்டு விட்டான். அந்த ராஜகுமாரிக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சு. அரசே, இன்று என் மகனை என் மாளிகைக்கு அழைத்து செல்லலாம் அல்லவா? கூடாது கூடாது, என் மருமகன் இங்குதான் இருக்க வேண்டும். இன்று எனவே பள்ளியறை பிரவேசம். மன்னவா, அதிக சடங்குகள். என் மகன் மிகவும் களைத்திருக்கிறான். இந்த ஏற்பாட்டை நாளை. இன்னைக்கு முகூர்த்தம் ரொம்ப விசேஷம்னா? ஆமாம், விடக்கூடாது. குறித்த முகூர்த்தத்தை தவறு விடக்கூடாது. மன்னர் பெருமானே, அமைச்சரே, இவையெல்லாம் உமக்கு தெரியாது. பேசாமல் வாரும். அரசே, அவனும் தாய் இல்லாத பிள்ளை. அவனுக்கு தோழர்களும் கிடையாது. நான் தான் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டும். சீக்கிரம் முடித்து அனுப்பும். மகனே, ஆசீர்வாதம் வாங்கிக்கொள். என்ன அமைச்சரே, ஆசீர்வாதம் பலமாக இருக்கிறது. நீ முக்கியமாக படிக்க வேண்டிய நூல் இதுதான். உள்ளே போனதும் இதை கவனமாக படித்து அதன்படி நடந்து கொள். மகனே, சீக்கிரம், நேரமாக. இளவரசியின் கணவன் மந்திரி குமார். இளவரசி, உனக்கு மாற்றாம் மனைவி. நீயோ தூக்கிலே தொங்க வேண்டிய திருடன். இளவரசி மாற்றான் மனைவி, இளவரசி மாற்றான் மனைவி, இளவரசி மாற்றான் மனைவி, இளவரசி மாற்றான் மனைவி, இளவரசி மாற்றான் மனைவி.
வேண்டம்மா. கோபமா? இல்லை. அன்று பல்லக்கினை இவள் கண்டதும் காதல் கொள்ளவில்லை, உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் வாய்விட்டு சொல்லவில்லை என்ற கோபம்தான் உங்களுக்கு? இளவரசி, அன்று ஆலயத்திலே உங்கள் இன்னிசை குரலை கேட்டது அது இசை குயிலாக என் இதயத்தை கவர்ந்தது. பல்லக்கில் சந்தித்தது உங்கள் சந்திர முகம் என் நெஞ்சில் சுந்தர வடிவமாக பதிந்தது. பொழுது விடிந்தால் இசைக்குயில் பறந்துவிடும், சந்திரனின் சுந்தர வடிவம் மறைந்துவிடும். அப்படியானால் என்றென்றுமே பொழுது விடியக்கூடாது என்று தவம் இருப்பேன். என் மீது அத்தனை அன்பா? ஆம், வீரம் தவளும் உங்கள் பரந்த மார்பிலே வெற்றி கவசமாக விளங்க வேண்டும். ஒளி மின்னும் உங்கள் திருமுகத்திலே நெற்றி திலகமாக திகழ வேண்டும். இப்படி இன்னும் எத்தனையோ கனவுகள். இளவரசி, இப்போது நான் இளவரசி அல்ல, நாயகரின் அன்புக்காக இயங்கும் அடிமை. அத்தா, இது என்ன சுவடி? நீங்கள் எழுதிய இசைக்காவியமா? இல்லை, மதி அமைச்சரின் கரத்தால் எழுதப்பட்ட சோதனை கதை. கதையா? ஆமா. நாடோடி ஒருவன் நயவஞ்சகர்களால் திருடனாக்கப்பட்டான். தூக்கு மரத்திலே தொங்க வேண்டிய நேரத்திலே அழகு தேவதை ஒருத்திக்கு மாலையிட்டான். ஐயோ பாவ், அந்த துர்பாகியவதி என்ன செய்வாள்? என்ன செய்வாள்? நாயகனோடு தூக்கு மரத்திலே தொங்குவது தன் பாக்கியம் என்று நினைப்பாள். ஆனால் அந்த திருடன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? என்ன நினைக்கிறான்? மணிமகுடத்தின் மீது உள்ள ரோஜாவை மண்புழு காதலிப்பதா? அடிவானத்துக்கு அப்பால் உள்ள அழகு தேவதையை தூக்கு மரத்திலே தொங்க போகும் திருடன் எட்டி பிடித்து விடத்தான் முடியுமா என்றெல்லாம் நினைக்கிறார். விசித்திரமான கதைதான். பகலெல்லாம் ஒரே அசதி, போய் தூங்கு. எனக்கு உறக்கம் வரவில்லையத்தா. இதோ கன்னிமைகளை தாளாட்டும் தென்றல் காற்று, அதோ புதுமண பூக்களோடு விளையாடும் நிலா கீற்று. அத்தா, ராஜகண்ணியே, எனக்கு வெகு நாளாக ஒரு ஆசை. என்ன? இது போன்ற வினோதமான இரவிலே இன்னிசைவானன் ஒருவன் தன்னை மறந்து பாடுகிறார். அழகு தேவதை பூவுலகிற்கு இறங்கி வந்து அவன் இன்னிசையிலே மயங்கி மெய்மறந்து பஞ்சனையில் உறங்கி விடுகிறாள். இப்படி ஒரு கற்பனையை சாவியமாக தீட்ட வேண்டும். அந்த இசைவாணர் நீங்கள் தான். அந்த அழகு தேவதை தான் நீ. பாடுங்க. கடமையிலே காதல் இன்பம் நாட முடியுமா? கண்ணிரண்டும் ஒன்றை ஒன்று காண முடியுமா? கொண்ட கடமையிலே காதல் இன்பம் நாட முடியுமா?
நினைப்பதனாலே மனது மறையுமா? முகமலரை மறைப்பதனாலே மனது மறையுமா? தங்க மோக வண்ண சிலையே உண்மை சேதி தெரியுமா? சுகவளர்க்கும் கலைகள் கூறும் உனது மேனியே, சுகவளர்க்கும் கலைகள் கூறும் உனது மேனியே, ஆனால் சுத்த சைவ விரதம் கொண்டா இந்த ஞானியே, சுத்த சைவ விரதம் கொண்டா இந்த ஞானியே. கண்ணிரண்டும் ஒன்றை ஒன்று காண முடியுமா? கொண்ட கடமையிலே காதல் நின்போ நாட முடியுமா? வெண்ணிலவை மனிதன் கைகள் நெருங்க முடியுமா? இங்கே வீசு இழல் கல்கள் தன்னை பிடிக்க முடியுமா? என் நிலையும் அதுதான் என்றால் உனக்கு புரியுமா? என் நிலையும் அதுதான் என்றால் உனக்கு புரியுமா? இருவருங்கே இருவரானால் உறவு பிறக்குமா? இருவரிங்கே இருவரானால் உறவு பிறக்குமா? கண்ணிரண்டும் ஒன்றை ஒன்று காண முடியுமா? கொண்ட கடமையிலே காதல் நின்போ நாட முடியுமா? தந்தை யாரோ தாயும் யாரோ ஆறிறாரோ, சிந்தையெல்லால் சொந்தமில்லை யாரிறாரோ, கண்ணே யாரிறாரோ, கண்ணே யாரிறாரோ, கண்ணே யாரிறாரோ, கண்ணே யாரிறாரோ, கண்ணே யாரிறாரோ. அமைச்சரே, நீயா? பள்ளியறையில் ஏதாவது விபரீதம்? விபரீதமா? என் விதியின் விபரீதத்தை விட அங்கு நான் அனுபவித்த வஞ்சனையின் விபரீதம் தான் எனக்கு பெரிதன தோன்றியது அமைச்சரே, பெரிதன தோன்றியது. வஞ்சனையா? ஆமாம், இதயத்தில் கொழுந்து விட்டெறியும் ஆசை நெருப்பின் அருகே அழகான பஞ்சையும் வைத்தீர்கள். பற்றி கொண்டு விட்டதா? பதறாதீர், பண்பை மறந்தவன் நான் அல்ல. ஆனால் அமைச்சரே, அங்கே பள்ளியறையிலே பருவமங்கையின் பெருமூச்சுகளும் நான் பட்ட வேதனைகளும் உமக்கு தெரியாது. இவ்வளவுதானா? அலட்சியமாக தெரியலாம் அமைச்சருக்கு, ஆனால் அனல்வாய் புழுவாய் துடிப்பவன் நான். உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா? ஆமாம், என் விதி என்னை கோழையாக திருடனாக ஆக்கியது, ஆனால் உம்முடைய சதியோ என்னை நடிகனாக பொய்யனாக வஞ்சகனாக ஏன் பைத்தியக்காரனாகவே ஆக்கிவிட்டது. புதுமணப் பெண்ணின் தாபத்தை ஏமாற்றி விட்டோம் என்று எண்ணுகிறாயா? குலமகள் ஒருவரின் கற்பை காத்தோம் என்று பெருமைப்படு தங்கி, பெருமைப்படு. கற்பு? அதை பற்றி உம்மிடம் வாதாடத்தான் நான் வந்தேன். இளவரசி, மந்திரிகுமாரனின் மனைவி என்பதில் உனக்கு ஏதேனும் மறுப்புண்டோ? அவள் காதில் விழுந்தவன் மந்திரிகுமாரன், ஆனால் அவளது கருத்தை கவர்ந்தவன், கழுத்திலே தாலி கட்டியவன் நான். நீ யார் என்பதை அவளிடம் கூறிவிட்டாயா? இல்லை, இதை பள்ளி அறையிலேயே பறைசாற்றி அந்த அபலைக்கு ஆறுதல் அளித்திருப்பேன், ஆனால் உமக்கு கொடுத்த வாக்கு என்னை ஊமையாக்கிவிட்டது. கொஞ்சம் பொறு. பொறுப்பதா? கற்பை காக்க வேண்டிய கண்ணியை தள்ளம் கவனமற்ற அந்த பேதையை இனியும் ஏமாற்றும் பொறுமை எனக்கில்லை. இப்பொழுதே அவளிடம் விரைந்தோடி தாலி கட்டியவன் மந்திரிகுமாரன் அல்ல என்று வாய் திறந்து வாங்கலாக கூவப் போகிறேன். சந்திரா, உன்னைப் போல உத்தவனை என் வாழ்நாளில் கண்டதில்லை அப்பா. ஆனால் நாராளும் எங்கள் இளவரசிக்கு நாளறிந்து ஒரு திருடன் தாரி கட்டினான் என்பதை உலகம் அறிந்தால் ஊரெல்லாம் சிரிக்கும். அதற்காக
என் மகனோ ஒன்றுக்கும் உதவாத முழு மூடனாக இருக்கின்றான். நீயோ மகாமந்திரியின் மகனாக விளங்குவதற்குரிய சகல தகுதிகளையும் பெற்றிருக்கிறாய். அதனால் உன்னையே என் மகனாக சுவீகரித்துக் கொள்கிறேன். அமைச்சரே, தந்தையே என்று சொல்லு. இதை சாப்பிட்டு எனக்கு வேண்டாம். இதை சாப்பிட்டால் உன் குழப்பமெல்லாம் நீ சாப்பிடு மகனே, சாப்பிடு. அமைச்சர், என்ன இது? ஒன்றுமில்லை. என்ன இது? அப்பா, இந்த திருட்டு நாயை தூக்கிக் கொண்டு போய் கொல்லிமலை காட்டில் ஊரு தெரியாமல் அடித்து விடுங்கள். கொண்டு போ. சும்மா வெட்கப்படாம சொல்லுங்கம்மா, நாங்கள் அங்க அந்த தோழில் தானே. அடியே, அவர் அழகாக ஒரு பாட்டு பாடினார், தாளாட்டுகிற மாதிரி இருந்தது. நான் அப்படியே மெய் மறந்து சாஞ்சிட்டீங்களா? தூங்கிட்டீங்களா? ஆமாண்டி, தூங்கிட்டேன். ஏம்மா, அவர் இன்னைக்கு வந்தா அவரை பாட விடாதீங்கம்மா. நீங்க பாடி அவரை தூங்க வச்சிடாதீங்க. தூங்கடி. சீக்கிரம் புறப்பட்டு போற. புறப்பட மாட்டேன். எவனோ ஒரு திருடனை கூட்டு வந்து தாலி கட்ட வச்ச, நான் எதுக்கு ராஜகுமார் அரைக்கு போனோம்? அவளுக்கு நீதானடா புருஷன். அதப்படி தாலி கட்டினே புருஷன். இப்ப நீ என் கையில தாலிய கொடு, கொண்டு போய் கட்டிபிட்டு தான் பொண்டாட்டியோட பேசுவேன். நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. அதோட நீதான சொன்ன தாலி கட்டினவன் தான் புருஷன். அது சரி தம்பி, ஊர்ல உலகத்துல எல்லாம் அப்படிதான். இங்க நேத்து நீ தாலி கட்டினதாக நினைச்சுக்கிட்டு ராஜகுமாரி பேசணும். அது சரி வாச்சாரே. அதேரா, முத முதல்ல ராஜகுமாரிட்ட என்ன பேசுறது? நேற்றே அவளிடம் பேசிக் கொண்டாயிரா, அதற்கு தகுந்தாற்போல் நடந்து கொள் முட்டாள். அப்ப என்ன முட்டாள்னு சொல்லாத. ஏய், பள்ளி அறையில் அசட்டு பிசட்டு என்று பேசாதே. வாயை மூடிக்கொண்டு இருந்தால் முட்டாளும் புத்திசாலி என்று நினைப்பார்கள். திடீர்னு சந்தோஷத்தினால ஏதாச்சும். எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, போ. நீ நான் வரக்கூடாது. நீ போன முடியாது. போ. பா,
நேற்று நான் அழுதேன், இன்று பதிலுக்கு பதில் நீங்கள் அழுது காட்டி என்னை கேலி செய்கிறீர்களா? வாயை திறந்து பேச மாட்டீர்களா? உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லிருக்காரு. நேற்று நீங்கள் தாலாட்டு பாடி என்னை தூங்க வைத்தீர்கள், இன்று நான் தாலாட்டு பாட வேண்டும் என்பதற்காக இப்படி குழந்தை மாதிரி நடிக்கிறீர்களா? என்ன, நேற்றுக்கு பாடினேனா? அழகாக பாடினீர்கள். அந்த இனிய கானம் இன்னும் கூட என் காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு அதை விட நல்லா பாடுறேன் பார். வேண்டாம் வேண்டாமா? இவன் என்ன பாட வேணும்? சரி சரி பாடுங்க. பாடவா? இது பித்து கொண்டவர் போல பித்தந்தளிய மது கொங்குது பெண்ணும் கண்ணுக்குள்ளே. பித்தந்தளிய மது கொங்குது பெண்ணும் கண்ணுக்குள்ளே. மத்த மருந்து பித்தந்தளிய மருந்தொங்கிதுக்கு பெண்ணவும் கண்ணுக்குள்ளே. பச்சை குழந்தை மாதிரி தாயாத கானகத்தே நிந்துலாவும் கரிகையே. தாயாத கானகத்தே நிந்துலாவும் கரிகையே. மெய்யாத மானுவத கண்டதுங்கோடி மானே கண்டதுங்கோடி தேனே கண்டதுங்கோடி. இது என்ன சங்கீதமா? நாத சங்கீதம் மணி மண்டபம் நாயகிய நமக்கு தனி மண்டபம். ஞானவேலி கண்ணே ஞானவேலி என் நாயகிய உனக்கு என்ன கேலி ஞானவேலி. போதும் போதும், ஆசைக்கும் ஒரு எல்லை உண்டு. ஆசை வச்சவன் ஆடி போய் அவனி மாசம் ஆடி போய் அவனி மாசம் ஆனமய தாவணி வேஷம். ஆசை வச்ச கண்ணு ஆசை வச்ச சித்தா சித்தா துருகி துணுக்குதா இந்த சின்ன பொண்ணு காது மேல துணுக்குதா. சித்தா சித்தா துருகி துணுக்குதா இந்த சின்ன பொண்ணு காது மேல துணுக்குதா. அடி தில்லாலங்கடி காட்டுக்குள்ள அடி அலங்கடி மாட்டிக்கிட்டா சித்தா சித்தா என் கழுத்திலே தாலி கட்டியது அவன் தான். எனக்கு பதிலா தான் கட்டினான். ஏன்னா முகூர்த்த நேரத்துல எனக்கு காக்கா ஒழிப்பு வந்திருக்கான். எங்க அப்பா அவனை கூப்பிட்டு டெய் திருட்டு போயிலு ராஜகுமாரி கழுத்துல மரியாதையா கூலிக்கு தாலி கட்டுறான்னு மிரட்டினாரா? கூலிக்கு தாலி கட்டினாரா? அதுதான் அவனுடைய தொழிலா. இப்படி எத்தனையோ பெண்களை அவன் ஏமாத்தி இருக்கானா. அதனால எங்க அப்பா அவனை கொண்டு போய் கொல்லிமலை காட்டுல வெட்டி போட்ட சொல்லிட்டாரு. இத ஒத்துருக்கு சொல்லக்கூடாதுன்னு எங்க அப்பா உத்தரவு போட்டிருக்காரு. உன் மேல உள்ள பிரியத்தால உனக்கு நன்மை வேண்டுமானால் நான் சொல்கிறபடி செய். சரி. உன் நயவஞ்சக தந்தையை நம்பாதே. சரி. என்னை உன் சகோதரியாக நினை. சகோதரியா? அப்படின்னா நீ அக்காவா தங்கச்சியா? எப்படியாவது நினைத்துக்கொள். சரி அக்கா அக்கா அக்கா. கட்டாயம் காத்தாயி காத்தாயி. சௌரியமா இருக்கியா காத்தாயி? அண்ணனும் தங்கச்சியும் நல்லா அரமணை சோத்தை வித்தீங்க. அது என்னது, காய்கறியா? நடக்கட்டும் நடக்கட்டும். அடைப்பட்டு கிடக்கிறது நீதானா? ஆமா. உனக்கு நல்ல வேணும், என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன இல்லையா? அட கடவுளே, நல்ல ஊர்ரா இது. இங்க பொம்பளைங்களுக்கு மாப்பிள்ள பிடிக்கிறது புது துணிசா இருக்க. இந்த காத்தாயி கழுத்துல ஒரு கயிற்ற கட்டினா உனக்கு ஏன் இந்த கதி? எங்க கட்ட விட்டான் உங்க அண்ணன் சொர குடுக்க தலைய? மச்சான், உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுறா, இந்த உலகத்துல சரிபதியா வாழ்றோம்னு கேட்டனே, இங்க கொண்டு வந்து பூட்டி போட்டிருக்கான். எங்க அண்ணனா? உங்க அண்ணன் இல்ல, உன் கூட பிறந்தவன். காத்தாயி, நீ பெண் பேதை, உனக்கு விஷயம் தெரியாது. உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா நம்ம கணவன் மனைவி அந்த உலகத்துல நல்லா சந்தோஷமா வாழ்வோம். அது அவனுக்கு பிடிக்காது. ஏன் ஏன் பிடிக்காது கேட்டியா?
சத்திரத்துல சூடு விக்கிறதுக்கு அவனுக்கு ஆள் இல்ல. அதனால உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்காம இருக்கான், தெரியுமா உனக்கு? அடப்பாவி, இதுக்குதான் இத்தனை நாளா என்ன கட்டி கொடுக்காம இருந்தாரா? கண்ணே காத்தாயி, உன்னை அப்படியே அள்ளி அணைத்துக் கொள்ள என் அஞ்சு பஞ்ச பூதங்களும் துடிக்குது, தெரியுமா உனக்கு? அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் மங்கிக்கிட்டு இருக்கு. நிஜம்மா? எங்க என் தலையில அடிச்சு சொல்லு. கண்ணாட்டி கதவை தர, நல்லா அடிச்சு சொல்றேன், கதவை தர. வா காத்தாயி, நீ மகராசியா இருக்கணும், தீர்க்காயுசா இருக்கணும். நீங்க எனக்கு தாலி கட்ட போறீங்கல்ல, அதனால நான் மகராசியாவா இருப்பேன், தீர்க்காயுசாவா இருப்பேன். காத்தாயி என் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க, என் தலையில நடிச்சு சத்தியம் பண்ணுங்கன்னு சொன்னீங்கல்ல, ஓ சத்தியமா சொல்றேன், உன் தலையில. ஆமா, இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. நாளைக்கு என்ன இருக்கும்? உச்சி கழிஞ்சு ரெண்டு நாளைக்கு இருக்கும். ராவு காலமும் யமகண்டமும் ஒன்னால கலந்துகிட்டு இருக்கு. இந்த பா, என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல? நீங்க சொன்னா நான் நம்புறேன். அப்படி நேரா போ. எங்க போறது? ஆமா, உங்க ஊர்ல சக்தி வாய்ந்த செய்வம் எது? அர்த்தநாரீஸ்வரா சமயத்துல வந்து காப்பாத்துறா. காத்தாயி நீ நேரா உங்க அண்ணனுக்கு தெரியாம போய் தாலிக்கவர் குங்குமம் மஞ்சள் அதுக்கு வேண்டிய சாமான்லாம் எடுத்துட்டு கோயில்ல போய் தயாராயிரு. நான் எங்க அண்ணனுக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்த உடனே உங்க கழுத்துல தாலியை கட்டுறேன். என்ன சரி, நான் நிச்சயமா காத்துக்கிட்டு இருப்பேன், தயாரா இருப்பேன். நீங்க வந்து பின்னாலேயே வர்றேன் போயே. ஆஹா, பொம்பளைங்கள்லயே இவ்வளவு சீக்கிரமா ஏமாறுற பொம்பளைய நான் இப்பதான்டா பாத்து. இளவரசி எங்கே தேடியும் காணும். உன் மனைவி எங்கே போன? உன்னுடன் தானே இருந்தார். சொல், உண்மை சொல். அவ என் மனைவி இல்ல, எங்க அக்கா. நான் அப்படித்தான் அவளை கூப்பிடணுமா? நேற்று ராத்திரி கத்தியை காட்டினா அப்படியே பயந்தே போயிட்டேன். எங்க அக்கா எங்கேயோ ஓடிட்டா. கேட்டீர்களா அரசே? நான் அப்போதே சந்தேகப்பட்டேன், இது ஏதோ சூது இருக்கிறது. நாடாளும் மன்னனுடைய மகளை மருமகளாக அறிந்தால் மதிப்போடு வாழலாம் என்று நான் கனவு கண்டு கொண்டிருந்தேன். ஆனால் அவளோ என் மகனின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு நாடறிந்த ஒரு திருடனை தேடிக்கொண்டு ஓடிவிட்டார். நீதான் என் சிலை இதனை மிரட்டி கூலிக்கு தாலி கட்ட சொன்ன. சோறு திருடிங்க இவரு சத்தரத்து தரும சொத்தை சுரண்டி விக்கிற பெருச்சாளிங்க. உண்மை சொல், நடந்தது என்ன மகாராஜா? உங்ககிட்ட உண்மையை சொல்லதான் மகாராஜா உடையாந்திருக்கேன். என்ன சோறு திருடின்னு சொல்லி உள்ள அடக்கி வச்சாங்க. என் சிநேகிதனை மிரட்டி இளவரசியார் தடத்துல தாலிய கட்டுன்னு சொல்லி இந்த மந்திரியார் அனுப்பிச்சாரு. எல்லாத்தையும் என் கண்ணால பார்த்த மகாராஜா. என்ன தாலி கட்டிவன் உன்னுடைய செய்தனா? மகாராஜா, தென்பாண்டி சிமையில ஒரு பண்டிதர் மக சந்திரவாணன்னு பேருங்க. கல்யாண நேரத்துல இந்த அழகு மன்மதனுக்கு காக்கா வலிப்பு வந்துட்டு, அதனால ஏன் சிநேகிதன் போய் சுத்த போய் என்னது? என் மகனுக்காவது காக்காய் வலிப்பு வரதாவது ஒரு நாளும் கிடையாது. அட, ஏன் அப்படி பொய் சொல்ற? பொய் சொல்றது அர்த்தத்தோட சொல்லியா? இப்ப காக்கா வலிப்பு வரவழைக்கிட்டு வா. கல்யாணம் கல்யாணம் வேண்டாம் வேண்டாம். இவன் சொல்றதெல்லாம் நெசந்தான். தாலி கட்டினவன் இவன் சிநேகிதன் தான். ஏன் போய் சிநேகிதன் என்ன மாதிரி அழகா இருந்தா? அதனால எங்க அப்பா அவனை பிடிச்சு எனக்கு இல்ல 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 இளவரசி அக்காவுக்கு தாலி கட்ட சொன்னாரு. இல்லையாப்பா அரசி? போதும், இனி உமக்கு பேச வாய் கிடையாது. சேனாதிபதி, உண்ட வீட்டுக்கு இரண்டகம் செய்த இந்த இருதயமற்றவரை பாதாள சிறையில் கொண்டு போய் அடையுங்கள். என்னம்மா அப்படி பாக்குற? கொல்லிமலை காட்டுக்கு எப்படி போக வேண்டும்? கொல்லிமலை காட்டுக்கா? ஆமா, அந்த திருட்டு பையன் மாவு காட்டுக்கு நீ என்ன போறங்கற? உன்னை பார்த்தா ராசா பியாட்டமா இருக்கு. நரி பிடிக்கிற குரத்திங்களே தனியா போக பயப்படும். நீ துணிஞ்சு போனோங்கிறிய. அங்கு என் கணவரின் உயிருக்கு ஆபத்து, சீக்கிரம் சொல்லுங்க, உடலே காப்பாத்தி ஆக வேண்டும். அப்ப போகத்தான் வேணும், ஆனா தனியா இப்படி போக கூடாது. வாம்ம. என்னடாது
ராமியோ ராமி நாங்க வந்ததில்லை நாட்டுக்குள்ளே என் சாமியோ சாமி சிட்டு குருவியு சிங்கிழி குரத்தி மவ சித்திர பருமைதானுங்க ஒன்று மனது முத்திரை பசும் பொண்ணுங்க சிட்டு குருவியு சிங்கிழி குரத்தி மவ சித்திர பருமைதானுங்க ஒன்று மனது முத்திரை பசும் பொண்ணுங்க தந்தோம் தந்தான கண்ணையா உண்மையை பாடி வந்தோம் சிங்கார கண்டையா வேண்டி தனி துரத்தி விளையாடும் மரத்து பேரவன் பேரு சொல்லிவில்லை எடுப்பா வேண்டி தனி துரத்தி விளையாடும் மரத்து வேறவன் பேரு சொல்லி இல்லை எடுப்பா கூலிக்குத்தான் தாலி கட்ட சம்மதித்தேன். அதுவும் என் விதியின் பாதையிலே குறுக்கிட்ட ஒரு பயங்கர சந்தர்ப்பத்தின் விளைவாக அப்படி சம்மதித்தேன். தாலி கட்டியதோடு ஓடி இருக்க வேண்டும். மீண்டும் சந்தர்ப்பமே எனக்கு சதி செய்துவிட்டது. நள்ளிரவிலே பள்ளி அறையிலே
என்னுடன் ஆசி மொழி பேசிய அந்த வெள்ளி முகத்தால் யார் தெரியுமா? தெரியும், நீ பல்லக்கில பார்த்த பருவ பொண்ணு. அது உனக்கு எப்படி தெரியும்? உன் கை செல்லுது சாமி, கை செல்லுது. ஏன் சாமி, உனக்கு எம்மா கல்லு மனசு, அம்புட்டு ஆசை வச்சிருந்த பொண்ண ஏமாத்திட்டு வந்திருக்கியே. நான் ஏமாற்றி வரவில்லை. என் உயிரை எல்லாம் அங்கே வைத்துவிட்டு உயிரற்ற ஒரு நடைப்பிணமாகத்தான் அங்கிருந்து புறப்பட்டேன். என் மீது அவள் கொண்டுள்ள பாசத்தை அறிந்து அவளிடம் என் உள்ளத்தை பறிகொடுத்து விட்டதையும் உணர்ந்து மோசம் நடந்து விட்டது என்று கூறிவிடத்தான் துடித்தது என் உள்ளம். ஒரு பைத்தியத்திற்கு அவள் பலியாவதை பகிரங்கமாக தடுக்க வேண்டும் என்றுதான் துடித்தது என் உணர்ச்சி. நீ ஏன் குறத்தி அழுகிறாய்? ஒண்ணுமில்லை, பாவம் அந்த பொண்ணு உள்ளதை சொல்லியிருந்தா அவளும் கூட பிறப்பிருப்பாள். அவள் சாதாரண பெண்ணல்லம்மா, ஒரு நாட்டின் இளவரசி, துன்பத்தின் வாடையே தெரியாதவள். துன்பத்தை கட்டி சுமக்க பிறந்தவனோடு ஏன் துயர்பட வேண்டும் என்றுதான் சொல்லிக் கொள்ளாமல் பிரிந்தேன் அம்மா. ஆனால் என் அமுதாவை தவிர என் இதயத்தில் இடம்பெறக்கூடிய பெண் இந்த உலகத்தில் எவளும் இல்லை, எந்த ஜென்மத்திலும் இல்லை. அல்ல அத்தா, அத்தா அமுதா, உங்கள் வெறுப்போடு விளையாடிய புறத்தை மறைந்து விட்டாள். கருத்திலே கலந்து நெஞ்சிலே நிறைந்து உங்கள் உள்ளமெல்லாம் உறைந்திருக்கும் அன்பு மனைவி அமுதா தானத்தா? அமுதா, அரச போகங்களை துறந்துவிட்டு இந்த ஏழை மகன் பொருட்டு மேடுகள் எல்லாம் கடந்து வந்திருக்கிறாய். நீங்கள் எங்கிருக்கிறீர்களோ அங்குதானே நானும் இருக்க வேண்டும். இல்லை அமுதா, நீ அரண்மனைக்கு திரும்பிவிடு. வரும் சித்ரா பௌர்ணமிக்கு பின்னும் நான் உயிருடன் இருந்தால் மீண்டும் சந்திப்போம். அத்தா, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அமுதா, மரணத்திலிருந்தும் என்னை காப்பாற்றின மற்றொரு மரணம் எனக்காக காத்திருப்பது அறியாமல் வரும் சித்ரா விஷப்பாம்பொன்று என்னை கடித்து கொன்றுவிடும் என்பது சிறுவயதில் எனக்கு ஏற்பட்ட சாபம். அந்த விதியை வெல்ல வழித்தேடித்தான் புறப்பட்டேன் அமுதா. இனிதானத்தான் நான் இணை பிரியாது உங்களோடு இருக்க வேண்டும். விதியோடு நடத்தும் போராட்டத்தை சதிபதிகளாகவே நடத்துவோம், அல்லது இருவருமே மடிந்து விடுவோம். அத்தா, அந்த பாக்கியத்தை எனக்கு மறுக்காதீர்கள் அமுதா. அத்தா, கடலினில் காதல் படகும் விளையாடுதம்மா, ஆடும் படகினில் மருவிய கண்கள் பேசுவதும் பெருங்கதையம்மா. கதையம்மா, கதையம்மா, காதல் என்றொரு கதையம்மா, காதல் என்றொரு கதையம்மா. காயானால் கதைதானே மானே, காயான வாழ்வு கொண்டே நானே. கனியாகி காயானால் கதைதானே மானே, காயான வாழ்வு கொண்டே நானே. Hey!
குடி பெண்மையிலே உன் உரிமையில் எதுவும் தடையில்லை. காலம் எனும் ஒரு ஆடல் கடலினில் காதல் படகும் விளையாடுகம்மா. ஆடும் படகினில் அருவிய கண்கள் பேசுவதும் பெருங்கலையம்மா. காதல் என்றொரு கதையம்மா. பிரமாதமா பேசிக்கிட்டீங்க சசி ஐயா. ஐயா கோழைங்க எல்லாம் உலகத்துல உயிர் வச்சிருக்க கூடாதுன்னு உணவு செய்திருக்கான். ஓஹோ நல்லா செய்யுங்களே, தாராளமா செய்யுங்க. உன்னை போல கோழை பசங்க அகப்பட்டான். அவங்கள கண்டதுண்டமா வெட்டி கண்ட சுண்டமா வெட்டி ஐயா ஐயோ 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 கறி சமைச்சு ஐயோ. மாமா சித்தப்பா என்ன தெரிச்சாலிய முழுங்கனியா ஒரே நாத்தமா நாருது. இது என்ன தொடப்பமா மனுஷன பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. எத்தனை பேர்? ஒரே ஆளு, ஆனா எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிடலாம். கொண்டு வா. மகாராணி வந்தாச்சு. மகாராணி வந்தாச்சா? ம், தாயே என்னுடைய குறைய உங்ககிட்ட சொல்ல. ஏதாவது உருவ மாறாது. ஐயோ சைக்கிளே. அம்மா அம்மா பேசாதே. இல்ல பேசல. அம்மா தாயே அண்ணா போறேனா, என் வார்த்தையை கேட்டுக்கோங்கம்மா. சொல்லு. அமைதியா உட்காருங்கடா, உட்காருங்கடா. அம்மா உங்க ஆரம்பத்திலேயே மன்ன சொல்றா. அம்மா இப்ப உங்க ஊர்ல கோழைங்க பயந்தர இவனை தானே கறி சமைச்சு சாப்பிடுறதாக சொல்றாங்க. ஆமா. அப்ப என்னம்மா என்ன கோழையம்மா? என்னுடைய வீரத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதுமா? வர்ற வழியில பத்து பேர் அடிச்சுட்டு வந்தம்மா. உங்களுக்கு தெரியுமா? என் கைகால அவுத்து விடுங்கம்மா, அப்புறம் பாருங்கம்மா என்னுடைய வீரத்தை. ஓடி போங்கடா, புரிஞ்சுடா, ஓடுங்கடா. ஊதி தள்ளுங்க தாயே. உன்னை ஊதி தள்ளி போடுற பாரு, நான் வரேன். ஊதி தள்ளுங்க. என்ன மனப்பாச்சு ஊத போறாளாமல ஊத. வாணி பேசிக்கிறேன் வாணி. கரணம் போடுறா கரடா, கரணம் போடு கரணம். பறந்து போடா கரடா, பறந்து மேலே போ. ஆமா
சொன்னது மாதிரியே ஊதி தள்ளி விட்டீங்க அம்மா. ஒத்துக்கிட்டேன் அம்மா, ஒத்துக்கிட்டேன். அம்மா தாயே, உங்க மேல எனக்கு தனி மரியாதை ஏற்பட்டு போச்சம்மா. என் உயிரை உங்களுக்கே கொடுக்கறம்மா. அப்படியா? ஆமா அம்மா. அம்மா கடைசி கோரிக்கை ஒண்ணம்மா. சொல்லு. எனக்கு இந்த வாத்தியத்துல கொஞ்சம் பரிச்சயம் உண்டு. உண்டா? உண்டு உண்டு உண்டு. அதனால சாக போறதுக்கு முந்தி என் திறமைய கொஞ்சம் காட்டிப்புட்டு சாகலான்னு பாக்குறேன். ஓ நடந்து போ, சொல்ல கொடுக்காத. மகாராணி இப்ப என்ன ஒத்துக்கிறியா? பாட்டி மகாராணி, அப்ப என் உயிரை கொடுக்க நானும் ஒத்துக்கிறேன். தலை உனக்கு, குடல் உனக்கு, கை உனக்குன்னு சொன்னியே, இப்ப உனக்கு என்ன பாக வேணும் கேளு, கயட்டி தர்றேன். வர்ற வழியில கரடி மூளைய கயட்டி வச்சுக்கிட்டு இப்பதான் என்ன கட்டு போச்சு, நானே கொண்டு வந்து தர்றேன். சரி சரி, ரெண்டு பேரும் கூட்டிக்கிட்டு போ. ஐயா ஐயோ, அந்த நாத்தத்தை கண்டா கரடி உளுந்தடிச்சு ஓடி போயிடுமே. அம்மா தாயே, அடே சின்ன பையனே, இந்த குழந்தை எடுத்துட்டு ஓடி போடான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் போய் ஊதி கொண்டு வந்து உங்க காலடியில தள்ளிப்படுறேன். எடுத்துக்கிட்டு போ. சரி வர்றேன் தாயே. தாவே பா, பரமா தாயா, எத்தனை ஆண்டுகளாக உன்னை அழைக்கிறேன். தாவே நீ வரமாட்டாயா? தாவே பா, பா வரமாட்டாயா? நீங்கள் உங்களை பார்த்தால் நல்லவர்கள் போல் தெரிகிறது. எனக்கு சாவதாருங்களே, என்னை கொன்று விடுங்களே. சுவாமி, சாகாபுரம் வேணும் என்று தவம் இருப்பார்கள், தாங்களோ சாவி வருந்தி அழைக்கிறீர்களே, இது என்ன விசித்திரம்? சுவாமி, நான் ஒரு நாகக்கண்ணியை காதலித்தேன், அவளை காந்திரமே விவாகம் செய்து கொண்டேன். ஆனால் அவள் அவள் செத்து போய்விட்டாள். நான் சாகவில்லை, சாக முடியவில்லை. சாக முடியவில்லையா? ஆமா, நாகக்கண்ணியை மறந்தவனுக்கு மரணமே இல்லை. சுவாமி, நீங்கள் பூலோகவாசியாயிற்று, நாகக்கண்ணியை எப்படி சந்தித்தீர்கள்? அதோ கௌரியம்மன் கோவிலைத்தான் அவளை சந்தித்தேன். சுவாமி, கௌரி கோவிலுக்கு நாகக்கன்னிகைகள் அடிக்கடி வருவார்களா? வருவார்கள், நிலாக்காரங்களில் வருவார்கள். அந்த கௌரி அம்மன் கோவில் எங்கே இருக்கிறது சுவாமி? அதோ நேராக தெரிகிறது, அந்த திசையில் இருக்கிறது. அமுதா, இன்னுமா தூங்கவில்லை? அத்தா, உங்கள் மனமோகன முகத்தை அந்த நாகக்கண்ணிகை பார்த்தால் பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவாள். உங்கள் மதுர மொழிகளை அவள் கேட்டால் அவளோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பாள். உங்களை அவள் அடைந்து விட்டால் மரணத்தை வென்று விடலாம். ஆமாத்தா, அதை பற்றி தான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்னொன்றை நினைக்க மறந்துவிட்டேன். என்னத்தான்? என் இதயத்தில் ஒருத்திக்குத்தான் இடம் உண்டு, அது நீதான் என்பதை மறந்துவிட்டேன். அத்தா பைத்தியம், பேசாமல் தூங்க.
Thank you.
உங்க பெருந்தன்மைக்கு என் நன்றி. பெருந்தன்மையா? பெருந்தன் அப்படி ஒண்ணும் விபரீதம் நடக்கலையம்மா. நான் ஒரு நாள் கண்ணையன்னு தெரிஞ்சு என்னை சாப்பிடாம விட்டீங்களே அதுதான் சொன்னேன். ஓ ஓஹோ, அந்த பெண் பாவம் பொல்லாத வன்றோ. அதனாலே பட்னி கிடந்து செத்தாலும் சாவன தவிர உன்னை சாப்பிட மாட்டேன் பெண்ணே. தினம் உங்களுக்கு என்ன போல ஒரு நாகக்கண்ணிகையை உணவு அனுப்ப போறாங்க. அயோக்கிய பசங்க, அயோக்கிய பசங்க. என்ன பட்னி போட்டு கொடுறதாவது நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்களா? எங்க பசங்க? இந்தா ஓடு போய் கூட்டு வாப்பா. நீதா போவானவா? அட கிட்ட நான் வைக்கப்படாத கிட்டவா. ஆமா இங்க வா. இது வேற பாவக்கா மாதிரி வளர்ந்து கிடக்க நீ வா. ஆமா இந்த ஊர்ல இந்த இடத்துல ஏதாவது சாப்பிடறதுக்குதான் கிடைக்கும். ஓ கிடைக்குமே, பாலு முட்டை. ஆமா பாலு முட்டை தானா? அதை சாப்பிட்டுக்கிட்டு எத்தனை நாளைக்கு இருக்கிறது? சோறு கிடைக்காதா? அதை நாங்க பார்த்ததே கிடையாது. பார்த்ததே கிடையாதா? அப்போ சரி, நீ போய் ஒரு பத்து படி பாலு தண்ணி ஊத்தாம எடுத்துக்கிட்டு ரெண்டு கூடையில முட்டைய அள்ளி போட்டுக்கிட்டு வர சொல்லு. போ என்ன போறானுங்க. மேமரத்துக்கு வந்தவங்க தானே? அந்த பக்கம் இல்ல இந்த பக்கம். என் கன்னிகாவின் சுயம்பரத்திற்கு வந்திருக்கும் சுந்தரகுமாரர்களே, உங்களை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். இன்று எங்கள் திருமகன் வெகுகாலமாக எதிர்பார்த்த பொன்னாள். ஏனென்றால் இளவரசியின் திருமணம்தான் நாககுல ராஜவம்சத்தின் எதிர்காலம். உங்களில் ஒருவரை நான் மருமகனாக அடையப் போவது குறித்து பெருமைப்படுகிறேன். அந்த பெருமைக்குரியவரை தேர்ந்தெடுப்பதற்காகத்தான் இந்த சுயவரம். திருநடை செல்வர்களே, இப்போது எங்கள் இளவரசியார் நடனமாடுவார். நீங்கள் ஒவ்வொருவராக மாலை வீச வேண்டும். எந்த பாக்கியவான் வீசும் மாலை எங்கள் நாகக்கன்னிகையின் கழுத்தில் விழுகிறதோ அவரே மணவாளராக தேர்ந்தெடுக்கப்படுவார். ரெண்டும் வந்த நிறம் கண்ணம் ரோஜா செண்டு நிறம் கலையே வடிவாய் வருவாள் அவளங்கம் தங்க நிறம் கலையே வடிவாய் வருவாள் அவளங்கம் தங்க நிறம் கண்கள் ரெண்டும் வந்த நிறம் கண்ணம் ரோஜா செண்டு நிறம் தங்க நிறம்
திருவிழா வரை மாணிக்க மாளிகையிலே மனங்குளிர மகிழ்ந்திருங்கள். ரொம்பவும் பிடிச்சிருக்கு, எனக்கு பொருத்தமானவன் தான் நீ. என்ன பளபளப்பானக்கு, இந்த கையால தானே எனக்கு நீ மாலை போட்ட. உன்னை மறந்துட்டேன், கொஞ்சம் இரு, இந்த வர. இந்த மாலையை இப்ப நான் என் கையாலேயே போடணும், அப்பதான் மனச்சடங்கு பூர்த்தியாக்கி நீ எனக்கு தெய்வீக புருஷனாக. நாகக்கன்னிகா கொஞ்சம் பொறு வந்து நானே அடடே மறந்துட்டேன், கொஞ்சம் இரு. சந்தனம் பூசிட்டு தான் மாலையை போடணும். சட்டையை கழுத்து தலப்பாக வேற எதுக்கு, எடு எல்லாத்தையும். வேண்டாம் நாகனிகா வேண்டாம். முடியாது, நான் சொல்றபடிதான் நடக்கணும், இல்லைன்னா எனக்கு கோபம் வந்துடும். வந்துடும். வேண்டாம் நாகனிகா வேண்டாம். நீ நீ பெண்ணா, என்னை ஏமாற்றி விட்டாயி, என் ஆசையெல்லாம் அழித்து விட்டாயி, என் வாழ்வையை நாசமாக்கி விட்டாயி, மோசக்காரி. உன்னை என்ன செய்கிறேன் பார். கன்னிகா கொஞ்சம் பொறுப்பதா, அடி கள்ளி. ஆயுள் முழுவதும் என்னை நித்திய கன்னியாகவே இருக்கும்படி செய்து விட்டாயி. என்னால் தழைக்க வேண்டிய எங்கள் நாகவம்சம் முன்னால் அழிய போகிறது, அதற்கு முன்னால் நீ அழிந்து போ, அழிந்து போ. சகோதரி, ஆடி அசையும் உன் மலர் பாதங்களில் என் உயிரை பணையம் வைக்கிறேன். உனக்கு இதய சாந்தி ஏற்படும் என்றால் என் உயிரை எடுத்துக்கொள். அதற்கு முன்னால் நான் உனக்கு தர விரும்பும் வாழ்வை பற்றி கொஞ்சம் கேள். வாழ்வு? இனிமேல் எனக்கு என்ன வாழ்வு தரப்போகிறாய்? இனி எனக்கு ஒரு புருஷனை உன்னால் தர முடியுமா சொல், தர முடியுமா? முடியும், என்னால் தர முடியும். கலங்காதே சகோதரி, என் கணவரையே நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன். என்ன, உன் கணவரையா? ஆம், நான் மாலை வீசியது எனக்காக அல்ல, என் கணவருக்காக. அவரையும் நான் உனக்கு தருகிறேன். அவருடைய வடிவழகை கண்டால் நீ பரவசம் அடைவாய், அவர் வாய் திறந்து பேசினால் நீ மெய்மறந்து கேட்பாய், அவருடைய கண்களை கண்டால் நீ கவிதை பாடுவாய், அவர் கானம் பாடினால் நீ வானம் பாடிகளை மறந்து விடுவாய். நான் உடனே பார்க்கணும். எங்கேடி அவன்? இதோ அழைத்து வருகிறேன். அதுவரை பொறுக்க முடியாது என்ன,
அவன் எங்க இருக்கிறான் சொல்? கௌரி கோவில் மண்டபத்தில். ஓ சரி, வா பார்க்கலாம். நீ ரொம்ப நல்லபடி தங்கமானவர், எனக்கு பெரிய அதிர்ஷ்டத்தையே கொண்டு வந்திருக்க. கௌரி கோவில் மண்டபத்தில் படுத்திருக்கும் அந்த ஆடவனை இப்பவே கொண்டு வாங்க. அவன் தூக்கத்தை கலைக்காம அவன் அப்படியே தூக்கி வரணும். நாகக்கன்னிகா. என்னடி நாகக்கன்னிகையால் மாலை சூடப்படும் மணால் இருக்கு? சாவி இல்லை அல்லவா? ஓ, எங்க லோகத்து ரகசியத்தை கூட நீ தெரிஞ்சு வச்சிருக்கியே, அது பெரிய கதை. அதோ பார். விரும்புவது என்ன? தாய், கற்புடைய பெண்கள் உன்னை போல் நித்திய சுமங்களாக விளங்க வேண்டும் என்பதை தவிர வேற என்ன விரும்ப முடியும்? தாய், என் ராஜவம்சத்தில் பிறக்கும் நாகக்கன்னி யாருக்கு மணமாலை சூடுகிறார்களோ அந்த மணாளருக்கு மரணம் என்பதே நேரிடக்கூடாது. இந்த வரம் மட்டும் தந்தரும் தாய். பிறந்தன இருக்கும், தோன்றின மறையும். இதுவே மகேஸ்வரன் விதித்த விதி, இதை மீற முடியாது. ஆனால் மரணம் எவரால் நேரிடக்கூடாது என்று நீ கேட்டால் அந்த வரம் தர முடியும். தாய், நாகக்கன்னியரான நாங்கள் மணமாலை சூடும் நாயகருக்கு எங்களைத் தவிர வேறு எவராலுமே மரணம் நேரிடக்கூடாது. தாய், நீ விரும்பிய வண்ணமே வரம் தந்த. இது என்ன? நாங்கள் மனம் விரும்பினால் மாலையிட்ட ஆடவன் சாகவே கூடாதுன்னு உயிருக்கு உயிரா காதலிப்போம். அவனும் அதே மாதிரி எங்களை காதலிக்கணும்னு எதிர்பார்ப்போம். நீங்கள் காதலிக்கும் அளவு உங்கள் கணவர் காதலிக்காவிட்டால்? காதலிக்காட்டா எங்களுக்கு கோபம் வரும். கோபம் வந்தா பாம்பா மாறிடுவோம். பாம்பா மாறினா சீறி எழுவோம். சீறி எழுந்தா அந்த ஆடவன் அப்படியே கடிச்சு கொன்னுடுவோம். அப்படியானால் கொஞ்சம் பொறு. முதலில் நான் அவரிடம் விஷயத்தை சொல்ல வேண்டும். எல்லாம் நானே சொல்றேன்டி. அமுதா, அமுதா, நான் எங்க இருக்கிறேன்? இங்க எப்படி வந்தேன்? நீ யார்? நான் தான் உன் மனைவி. என் அமுதா எங்க? ஏன், நான் அழகாக இல்லையா? இரு, இதோ வந்துடுறேன். அமுதா, அமுதா, அமுதா. அமுதா, என் மாங்கல்யத்தை காக்க வழிதேடி நான் இங்கு வந்தேன். வந்த இடத்தில் ஒரு பெண்ணுக்கு மாங்கல்ய பாக்கியம் தருவதாக வாக்கு கொடுத்து விட்டேன். என்ன, இன்னொரு பெண்ணுக்கு மாங்கல்ய பாக்கியமா? ஆம், மாலை ஒன்றை வீசினேன், அது மணப்பெண் ஒருத்தியின் கழுத்தில் விழுந்தது. அவளுக்கு என் கணவரையே மணாளராக தருவதாக. யார் அந்த பெண்? இப்போது பைத்தியம் மாதிரி ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தாளே. அவள் தான் நாகக்கன்னிகை. அவள் கழுத்தில் தான் மாலை வீசினாயா? மரணத்தை வெல்ல வேண்டும் என்றால் நாகராஜன் குமாரியை நீங்கள் மனைவியாக அடைவதைத் தவிர வேறு வழியில்லை. உயிரினும் மேலாக நீ இருக்கும் போது இன்னொருத்தியை மணப்பதை விட இப்போதே நான் சாவை அழைப்பது மேல். அமுதா, அத்தான் நீங்கள் என்னை எவ்வளவு நேசித்தாலும் சரி, உங்கள் லட்சியம் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் நாகக்கன்னிகையை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அது எப்படி முடியும் அமுதா, எப்படி முடியும்? அப்பா, மறுக்காதீர்கள். மறுபாடு பெற வழி பிறந்திருக்கும் போது அதை மறுக்காதீர்கள். சித்ரா பௌர்ணமி கழிந்த மூன்றாம் நாள் நீங்கள் மரணத்தை வென்று வெற்றியோடு திரும்பி வருவீர்கள் என்று ஆவலோடு காத்திருக்கும் உங்கள் பெற்றோர்களின் தவிப்பை எண்ணி பாருங்கள். அமுதா, உங்கள் பெற்றோர்களுக்காக
நீங்கள் கட்டிய மாங்கல்யம் மங்காமல் இருப்பதற்காக, உங்கள் வாக்கை காப்பாற்றுவதற்காக. மனதை கல்லாக்கி கொண்டு மற்றொருத்திக்கு மனாளனாக சொல்கிறேன் இல்லையா? மனதை கல்லாக அல்ல, கரும்பாக்கிக் கொள்ள வேண்டும். ஏனெனில் நாகசன்னிகை சிரித்தால் உங்களுக்கு வாழ்வு, சினந்தால் அதுவே உங்களுக்கு தாம். என்னடி கல்லா இது? சிங்கார வடிவான சித்தி தும்மாங்கனி, சிங்கார வடிவான சித்தி தும்மாங்கனி, உங்களுக்கு தகுந்ததே பூங்கனி, உண்மை பாயங்கன் சுவாமினி. சிங்கார வடிவான சித்தி தும்மாங்கனி, உங்களுக்கு தகுந்ததே பூங்கனி, உண்மை பாயங்கன் சுவாமினி. அமுதா, என் அந்த நீ இங்கேயா இருக்கிறாய்? அப்பா அப்பா, இந்நேரம் உன்னுடைய சக்களத்தை என்ன பாடுபடுத்தி விட்டாள் தெரியுமா? ஆமாம், அவளுக்கு இந்த அடக்கம் நாணம் என்பதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியாதோ?
என்னுடன் பேச மாட்டீர்களா? இந்தாங்க, நீங்க என்னுடன் பேச போறீங்களா இல்லாட்டா நான் அக்காவை கூப்பிடட்டுமா? நானே கூப்பிடுகிறேன். வேண்டாம், நீங்க உட்காருங்க. அக்கா, அக்கா. பாருக்கா, நான் ஆசையோட பேசுறேன். அவர் உண்மையிலேயே இருக்காரு. அவர் என்கிட்ட பேச சொல்லுக்கா. பேசுங்களேன் அப்பா. என்ன பேசுவது? பாருக்கா, பாருக்கா. அவளுடைய அழகை பத்தி இரண்டொரு வார்த்தைகள் சொல்லுங்களே, அப்போதுதானே மனைவியின் மனது குளிரும். அவருக்கு பேச தெரியாதுக்கா, நீயே சொல்லிக் கொடு. அன்பே, ஆருயிரே, சொல்லுங்களேன் அத்தா. அன்பே, ஆருயிரே. பாருக்கா, பாருக்கா, உயிர் இல்லாமல் பேசுகிறார். ஏனத்தான் விளையாடுகிறீர்கள்? மனதில் இருக்கும் ஆசை வெளியில் காட்டிதான் சொல்லுங்களே. அதையே நீயே சொல்லிக் கொடுக்க. இதோ பாருங்க, வாழ்வழிக்கும் அழகு தேவதையே, உளி கொண்டு வெட்டாமல் என் உள்ளத்தில் செதுக்கிய பொற்சிலையே, என் உயிரெல்லாம் நீயேதான். வாழ்வழித்த அழகு தேவதையே, உளி கொண்டு வெட்டாமல் என் உள்ளத்தில் செதுக்கிய பொற்சிலையே, என் உயிரெல்லாம் நீயேதான். அமுதா, உபாதம் இந்த நாடகம். கண்ணிகா, நீ போக்கா, நான் பாத்துக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு ரெண்டு ஒண்ணு தெரியாம உங்களை நான் விடமாட்டேன். என் மேல உண்மையான ஆசை இருக்கா இல்லையா உங்களுக்கு? என்ன என்ன பால் கொண்டு வருமா இல்ல பழரசம் கொண்டு வருகிறேன். அமுதா, கன்னிகா எங்கே? அவளை தனியாக விட்டுவிட்டு இங்கே என் இதயத்தை தேடி வந்து விட்டேன். இல்லையத்தா, நான் கன்னிகாவுக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். அவளே உங்களுக்கு வாழ்வழிக்கும் மனைவி. உங்கள் அன்பிற்காக ஏங்கி தவிக்கிறாள். என்னை விட பன்மடங்கு அதிகமாக அவள் மீது பிரியத்தை காட்டுங்கள். பரவசம் அடைவாள். இல்லை அமுதா, அமரனாக இன்னொருத்தியுடன் மகிழ்வதை விட மனிதனாக உன் அருகில் மடிவதில் தான் நான் அதிக ஆனந்தம் அடைவேன். அமுதா, நான் சொல்வதை கேளுங்கள். உன் வேஷம் இப்பல்ல புரியுது கன்னிகா? பா என் கூட. போ உள்ளே. இது எங்களுக்குள் தீர்த்துக் கொள்ள வேண்டிய விஷயம். இதை நாங்கள் பேசி முடிக்கும் வரை நீங்கள் இங்கே இருக்க வேண்டும். கந்தர்வனை போன்ற ஆடவனை காட்டி கள்ளமே அறியாத இந்த கண்ணியின் உள்ளத்திலே காதல் கனலை மூட்டினார். இந்த நாகரத்னத்தை தருகிறேன் என்று கெஞ்சியவளை அவன் நஞ்சன வெறுக்கவும் துணிந்தான். நானும் நஞ்சாகவே மாறிவிடுகிறேன். சகோதரி, கொஞ்சம் பொறுமையாக இரு. பொறுமை அவன் உள்ள உன்னிடம், உருவம் மட்டும் என்னிடமா? இதை எந்த பெண் தான் பொறுப்பா? கண்ணிகா, இல்லை, என் கோபம் எல்லை மீறி போகும், என்னை கொன்றுவிடு. இந்த காதலே காலகண்ட விஷமாக மாறும், என்னை கொன்றுவிடு. கண்ணிகா, அவருக்கு அழியாத அமர வாழ்வு அளிக்க வேண்டிய நீ ஏன் சாக வேண்டும்? உன்னை நிச்சயமாக அவரோடு வாழ வைக்கிறேன். என்னை நம்பு சகோதரி, நம்பு. அவன் இதயத்தில் நீ இருக்கும் வரை என் முகத்தை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான். அப்படியானால் இந்த வாளை என் நெஞ்சிலே பாய்ச்சி விடு. மடிந்து போகிறேன். நீ மடிந்து விட்டா இன்னும் உன்னை அதிகமாகவே நினைத்து உயிருள்ளவரை உருகிக் கொண்டே இருப்பான். பின் என்னதான் செய்வது? அவர் என்னை மறப்பதற்கு ஏதாவது வழி இருந்தால் சொல். செய்கிறேன். செய்வாயா? அவர் வாழ்விற்காக எது வேண்டுமானாலும் செய்வேன். மச்ச கண்ணிகா,
சந்திரகாந்த ரசம் கொண்டு வா. இந்த சந்திரகாந்த ரசத்தை எந்த பெண் தன் கையால் தன் காதலனுக்கு கொடுக்கிறாளோ அவளை அவன் மறந்து விடுவான். இந்த ரசத்தை என் கையால் தானே அவருக்கு கொடுக்க வேண்டும். கொடுக்கிறேன். இனி என் ஆசை முகத்தை அவர் மறந்து விடட்டும். அமுதா அமுதா என்று ஆயிரம் தடவை கூப்பிட்டு அவர் வாய், இனி என்னை வா என்று அழைக்கவும் மறுக்கட்டும். அவருடைய அன்புள்ளத்திலிருந்து அமுதாவின் சித்திரமே அழிந்து விடட்டும். அமுதா அத்தா, என்ன நடந்தது அமுதா? எல்லாம் என் மனம் போல்தான் நடந்தது. அந்த நாககன்னிக்கு என்ன சொன்ன? ஒன்றுமில்லை. உங்கள் வாழ்வைத்தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிறாள். இன்னும் உன் கண்களில் ஏன் தண்ணீர் திரும்புகிறது? அவள் உங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாள் என்று நினைத்தேன். போதும் அந்த நாககன்னிகை பற்றி பேசியது. நம்மை பற்றி பேச அமுதா, உன்னோடு தனித்து பேச வேண்டும். உல்லாசத்திலே தன்னை மறந்து இருக்க வேண்டும் என்றெல்லாம் இத்தனை நாளாக என்ன தவித்தவிக்கிறேன் தெரியுமா? தெரியுமத்தா. நீங்கள் சிந்தி மயங்கி சிரித்து மகிழ. இதோ தேவாமது. நீ என் அருகில் இருக்கும் போது இதெல்லாம் எதற்கு? அன்று நம் மனநாள் இரவில் ஆசையோடு என் கையால் பால் கொடுத்தேன், சாப்பிடவில்லை. பிறகு உங்களை சோதிக்கும் குரத்தியாக வந்து என் கையாலே ஆசையோடு பழம் பறித்து கொடுத்து புளிக்கிறதென்று புறக்கணித்து விட்டீர்கள். அமுதா, இப்போது உன் கையால் கொடுக்கும் இந்த அமுதியை நான் ருசித்து சாப்பிட வேண்டும். உன் குறை நீங்க வேண்டும். அவ்வளவுதானே? கொடு, உன் கையாலே கொடு. உன் முகத்தின் மோகன புன்முறுவலை பார்த்து கொண்டே சாப்பிடுகிறேன். அத்தா. அமுதா. அத்தா, என் நெஞ்சில் தாமம் தீர ஏதாவது இரண்டு வார்த்தைகள் சொல்லுங்கள் அப்பா. அமுதா, என் உள்ளத்தின் பாசம் அனைத்தையும் உருக்கி வார்த்தை இரண்டு வார்த்தைகளில் சொன்னால் உன்னை மறக்கவே முடியாது. என்னை மறக்க உங்களால் முடியாது அப்பா. மறப்பது என்றால் வசந்தம் போல் என் வாழ்வில் ஏன் வந்தாய்? இன்பக் கதைகள் பேசி என் இதயமெல்லாம் நீயாக ஏன் நிறைந்தாய்? அமுதா, ஏன் உன் கை நடுங்குகிறது? ஒன்றுமில்லை. என்னால் உங்களுக்கு எவ்வளவு ஆனந்தம் அளிக்க முடிகிறது, வறண்ட வாழ்வை உல்லாச தோப்பாக்க முடிகிறது என்று நினைக்கும் போது என் உள்ளமெல்லாம் துடிக்கிறது. அதனால் தான் அமுதா, நாளைய கவலைகள் இன்று இன்பமாக கூடியிருக்கும் வானம்பாடிகளுக்கு இல்லை. ஏதாவது பாட அமுதா. உன் கானத்தோடு கலந்து தரும் இந்த பானத்தை நான் ஆனந்தமாக பருகிறேன். பாடு.
அவளை மனப்பூர்வமாக காதலிப்பார். அப்படியா? அவர் கண் முன்னால் நீர், நான் போகிறேன். அக்கா, அக்கா, எவ்வளவு பெரிய தியாகம்டா. எந்த பெண்ணும் மனசார தம் புருஷனை மற்றொருத்திக்கு கொடுக்கவே மாட்டாள். அக்கா, உன்னுடைய ஆனந்தத்திற்காக அவரை உனக்கு தருவதாக வாக்களித்தேன். அந்த வாக்கை காப்பாற்றிவிட்டு என்ன மன்னிச்சுடக்கா. அவர் மேல மட்டும் எனக்கு உண்மையான பிரியம் இல்லாட்டி நான் இந்த தியாகத்தை ஏத்துக்கவே மாட்டேன். அக்கா, உன்னை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. ஏன்க்கா அவர் எனக்கு காட்டினேன்? ஏன்க்கா அவர் மேல எனக்கு பிரியம் உண்டாகும்படி செய்த? கலங்காதே, அவருக்கு அமர வாழ்வு அளிப்பவள் நீ. உன் உள்ளம் என்னும் கோவிலில் வைத்து அன்பு மலர்கள் தூவி வழிபட்டு இவருக்காக வாழ்வதே உன் சதி தர்மம். அக்கா, இவ்வளவு பாக்கியத்தை எனக்கு அளித்து உனக்கு நான் எது வேண்டுமானாலும் செய்வேன். நிச்சயமாக செய்வாயா? தயங்காதே, சொல்லக்கா, நிச்சயமாக செய்வேன். நாளை இந்த களவு மனத்தை உன் தந்தை அறிந்து சீறி எழுந்தா இவர் உயிரை காப்பாயா? இவரை படைத்த இறைவனே சீறி எழுந்தாலும் கணவரின் உயிரை காப்பதே என் கடமை என கொள்வேன். இதை சத்தியமாக சொல்லுகிறேன், நம்பக்கா. கவி தர்மம் காக்கும் கௌரியம்மன் மீது ஆணையாக எனக்கு அப்படி ஒரு வாக்கு மட்டும் கொடு. அது போதும். கௌரியம்மன் மீது ஆணையாக சொல்லுகிறேன், என் உயிரை கொடுத்தாவது நம் கணவரின் உயிரை காப்பேனே தவிர ஒருபோதும் அவருக்கு தீங்கிழைக்க மனதாலும் நினைக்க மாட்டேன். கன்னிகா, நிம்மதியாக நான் அவர் வாழ்விட்டே மறைந்து விடுகிறேன். இல்லையக்கா, எனக்கு ஆனந்த வாழ்வு அளித்த அன்பு சகோதரியை திரும்பி என்னால் வாழவே முடியாதக்கா. நீ இங்குதான் இருக்க வேண்டும் அக்கா. இருக்க, அவருக்கு பணிவிடைகள் செய்து அவர் முகத்தையாவது பார்த்துக் கொண்டிருப்பது எனக்கு ஆனந்தமாகவே இருக்கும். அக்கா, அக்கா. கன்னிகா, நீ பாக்கியவதி. சரி, நீ அவரை போய் கவனி. நான் யார்? நான் யார்? ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் எழிலோ, இவள் ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் எழிலோ, குளிர் ஓடையில் மிதக்கும் மலர் ஜாடையில் சிரிக்கும் இவள் காடு விட்டு வந்த மயிலோ, நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ, குளிர் ஓடையில் மிதக்கும் மலர் ஜாடையில் சிரிக்கும் இவள் காடு விட்டு வந்த மயிலோ, நெஞ்சில் கூடு கட்டி வாழும் குயிலோ, ஆடை கட்டி வந்த நிலவோ கண்ணில் மேடை கட்டி ஆடும் எழிலோ. மகளோ குலுங்கும் அல்லி மலரின தவளோ, குன்றில் உண்டி விழும் நீர்
காதலையில் ஓடி விளையாடி மனம் சிந்தி வரும் கண்ட தானோ இன்றும் தந்து மகிழ்கின்ற மானோ விழா நெருங்குகிறது. திரை சூடிய நாகாபரணனுக்கு திருவிழா வருஷத்திலே ஒரு நாள். என் மகளின் வாழ்வினை வசந்த விழாவாக திகழட்டும். நாகேந்திரா, நீ செய்த சபதம் நினைவிருக்கிறதா? என் சபதம், என் குமாரன், என் குமாரன். அவனை கொன்ற மாயிடப்பதன் மகளை இந்த சித்ராப்பவரின் இல்லா மறைவதற்குள் புதிய விஷப்பாம்பு ஒன்று கடித்துக் கொள்ளும் என்று ஆணையிட்டார். திருநீலகண்டத்தின் மீது ஆணையிட்டாய். அதை நிறைவேற்றாவிட்டால் நாக வம்சமே அழிந்துவிடும். என் சபதத்தை நிறைவேற்றும் நாள் நெருங்கிவிட்டது. யார் எங்கே? கார்கோடா, கட்டிலியா, இக்கனமே பூவுலகம் செல்லுங்கள். அங்கே என் செல்வனை, உங்கள் நாக இளவரசனை எந்த கொடியவன் கொன்றாலோ அவன் குமாரனை கட்டி இழுத்து வாருங்கள். அவனை விஷப்பாம்பு கடித்துக் கொள்ளும் கோர காட்சி நம் விழாவிற்கே சிரமமாக விளங்கட்டும். நாகேந்திரா, விழா எடுக்கும் முன் நம் நாகாபரணன் சன்னதியில் இளவரசியார் தூய விரதம் இருக்க வேண்டும். கன்னிகா, என்ன கன்னிகா? வாங்க சீக்கிரம். என்ன? உள்ளே இருங்க, பிறகு எல்லாம் சொல்றேன். கன்னிகா, கன்னிகா, உன் தந்தை வருகிறார். எனக்கு தெரியும். இந்த இந்த வடையில் போ. சரி, கன்னிகா, கன்னிகா, என்னப்பா? ஒன்றுமில்லை அம்மா, சித்ரா பௌர்ணமி திருவிழா வருகிறதல்லவா? ஆமாப்பா. அதற்கு முன்னதாக நாகாபரணனான சிவபெருமான் சன்னதியில் உன் தாயார் அனுஷ்டித்து வந்த விரதத்தை நீ மேற்கொள்ள வேண்டும். இரண்டு தினங்கள் உபவாசம் இருந்து பூஜை செய்ய வேண்டும். இப்பொழுதே புறப்படம்மா. அப்பா, இவர் இவர்? ஓஹோ, தனியாக இருப்பாரே என்று கவலைப்படுகிறாயோ? அந்த கவலை உனக்கு வேண்டாம். இனி என் மருமகன் விழா முடியும் வரை என்னுடனே இருந்து வேடிக்கை வினோதங்களை பார்த்து மகிழட்டும். நீ போம்மா. மருமகரே, புறப்படும். என்ன? நானா? ஆமாம், பாரும், போகலாம். சேர்க்கிறோம், அடை கொண்டு வந்து சேர்க்கிறோம் அப்படின்னு ஜம்ப அடிச்சீங்களே, இப்பய வெறுங்கைய வீசிக்கிட்டு வந்து நிக்கிறீங்க. எங்க புளியோதர? புளியோதர மட்டும் இல்ல, ஆளைய சேர்த்து கொண்டாந்துருக்கோம். இவ என்ன இங்க வந்திருக்கா? பெண்ணே, பக்கத்துல வா. இங்க வந்தாச்சா? நீ என்ன பூலோகவாசியா? இது என்ன கையில புளி ஓதர? புளி ஓதரையா?
நீங்க திங்கறதுக்கு செஞ்சதா இல்ல தர்மத்துக்கு செஞ்சதா இல்ல விளக்கி விக்கிறதுக்கு செஞ்சதா? நாங்க திங்கறதுக்கு செஞ்சது. அப்ப நல்லா இருக்கும், வச்சிட்டு திரும்பி பார்க்காம ஓடு. இந்த கொரோனா எங்க கேட்ட மாதிரி? பேவை பண்ணே, என்ன உனக்கு காது கோளாரா? பசி நேரத்துல கேள்வி கேட்காத கொத்திப்பிடுவேன், ஓடிப்போ. என்ன திரும்பி பார்க்காத போ? ஏ பாம்பு பொண்ணுங்களா, நீங்களே நிக்கிறீங்க, நீங்களும் போங்க. உங்களுக்கு தனியா சொல்லணுமா? கடவுள் சாத்திட்டு போங்க. ஆஹா, காஞ்சிபுரம் புளியோதரை, உன்னை காண எவ்வளவு நாள் கதம் கிடந்த தெரியுமா? சுத்த பாம்பு பக்கங்க. பாம்பு பசங்களா, பாம்பு பெண்ணாத்தையும் தண்ணி பண்ண தண்ணி. இன்னும் தண்ணி இல்லைன்னா பரவாயில் போயிருப்பேன். தாயே, நல்ல சமயத்துக்கு வந்து உறவுன பாரு. அம்மா, நீ ரொம்ப நாளைக்கு நல்ல அங்க பூலோகத்துல ஏமாத்துந்து போதாம. இந்த நாகத்துல எல்லாரும் ஏக்கி வந்திருக்கீங்க. சத்தம் போடாது, என்ன செய்ய? மரத்த காத்துல அப்புறம் கிடைக்காது. ஐயோ, காயை விட்டுவிட்டு இந்த பட்ட மரங்களை மட்டும் கொண்டு வந்திருக்கிறீர்கள். எங்கே இவர்கள் குமாரம்? எங்கள் சந்திரன் இங்குதானே வந்தான். இங்கேயா? சாவு காத்திருக்கும் இந்த இடத்திற்கா? அவ்வளவு தைரியசாலியா உங்கள் மகன் நாகராஜரே? விதியை வெல்ல மார்க்கம் தேடி எங்கள் செல்வன் இங்குதான் வருவதாக சொன்னார். காலம் மாறினார், உமது நெஞ்சில் கருணை பிறக்காதா என்று நாங்களும் காத்திருந்தோம். கருணை? கல்லாகிவிட்ட இந்த நெஞ்சில் கருணை? மருமகனே, பாரும் இந்த மானிட பதர்களை. என் மகனை, உம் மைத்துனனை, நாகவம்சத்தின் விளக்கை அழித்தவன் இந்த அற்பந்தான். அதற்காக பழிவாங்கப்பட வேண்டிய அவர்கள் புத்திரனை எங்கோ ஒழித்து வைத்துவிட்டு பித்தலாட்டம் செய்கிறார்கள். கோழை மானுடரின் சூழ்ச்சி இந்த நாகராஜனை ஏமாற்றிவிட முடியாது. இவர்கள் குமாரனை கொண்டு வந்து இவர்கள் கண் முன்பாகவே கொல்லுகிறேன். பாரும், கால சொற்பத்துக்கு இரையாக வேண்டிய இவர்கள் குமாரனை எங்கே இருந்தாலும் கட்டி இடித்துக் கொண்டு வா. உன் அருளால் எனக்கு அன்புள்ள நாயகர் கிடைத்திருக்கிறார். அவர் ஆனந்தமே என் ஆனந்தமாக வாழ நீ அருள் புரிய வேண்டும். மகனை மறைத்து பாசாங்கு செய்த பதர்களே, பாருங்கள் உங்கள் மகனை. அவன் முகத்தை பார்த்து ஏங்கட்டும் உங்கள் முகம். புத்திர சோகத்தால் புலம்பி புலம்பி துடிக்கட்டும் உங்கள் உள்ளம். யாரம்மா நீங்கள்? பறந்து விட்டாயா? ஏன் கண்ணீர் வடிக்கிறீர்கள் சந்திரா? தெரியவில்லையா எங்களை? தெரியவில்லையே. திறமையான நடிப்பு. சொல், இவர்கள் உன் பெற்றோர்கள் இல்லையா? இல்லை. இவர்கள் யாரோ, நான் யாரோ? அற்ப உயிருக்காக பெற்ற தாய் தந்தையரையே இல்லை என மறுக்கிறான். என்னும் கூசாது பொய் கூறுகிறான். இந்த கோழை மகனின் நாக்கை தூண்டித் தேறியுங்கள். மருமகனே, பெற்றோரை மறுப்பது அவர் குற்றமல்ல. கடந்த கால நினைவுகளை எல்லாம் மறந்து உணர்ச்சியற்ற நிலையில் இருக்கிறார் அவர். அவருக்கு சந்திரகாந்த ரசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உமக்கு எப்படி தெரியும்? தெரிந்துதான் சொல்கிறேன். ஓ, இந்த நாகரோலகில் நான் அறியாத விஷயங்களையும் நீர் அறிந்திருக்கிறீரே. பிரமாதம், பிரமாதம். இந்த நாகராஜனுக்கு ஏற்ற நல்ல மருமகன். மருமகனே, உட்காரும். இவனை சரியாக வஞ்சம் தீர்க்க வேண்டும் என்றால் இவன் தன்னனை இல்லாமல் சாகக்கூடாது. இல்லையா மருமகனே? இவன் சுயநினைவு பெற வேண்டும். அம்மா அப்பா என்று அருமை மகன் அலற, மகனே மகனே என்று பெற்றோர்கள் புலம்ப, ஐயோ ஐயோ என்று இவன் நெஞ்சு துடிக்கச் சாக வேண்டும். மதுதேவா, கொண்டு வா ஞான சஞ்சீவி ரதம்.
கொடு அவனுக்கு ஞான சஞ்சீவினி ரசத்தை. நீங்கள் ஏன் இங்கு வந்தீர்கள்? எங்கள் தீவினையின் விளைவித்து ஆணவன் தோமட மகளே, எங்கள் உயிர் ஓவியம் பழி வாங்கப்படும் கோரத்தை எங்கள் கண்களாலேயே காண வேண்டுமோ? நாகராஜன், வாழ வேண்டி என் செல்வருக்கு உயிர்ப்பிச்சு கொடும், அவனை பெற்ற தாய்க்கு புத்திர பிச்சு கொடும். பிச்சை? என் புத்திரனை கொண்டவனுக்கு புத்திர பிச்சை? தீவியை வெல்வேன் என்று வீரமொழி கூறி வந்து ஓவலாயனுக்கும் ஒரு கோழி மகனுக்கு உயிர்ப்பிச்சை? நாகராஜனே, சாக பயந்து கோழையாகி விட்டேன் என்று கொட்ட வேண்டாம் கொச்சை வார்த்தைகளை. நான் சாவதற்கு அஞ்சவில்லை. ஆனால் அன்ன மூட்டி அன்னையின் மணிக்கரம் என் சவத்தை புரட்டத்தான் வேண்டுமென்றால், இதோ ஊன்றுகோலாவான் தன் மகன் என்று நம்பியிருக்கும் என் தந்தை என் உடலுக்கு ஈமத்தை மூட்டித்தான் ஆக வேண்டுமென்றால் என்னை கொன்றுவிடும். ஆனால் சாகுமுன் ஒரே ஒரு கோரிக்கை, எனக்காக அரச போகங்களை துறந்து என் வாழ்வின் துன்பங்கள் அத்தனையிலும் பங்கு கொண்டு என்னை பின்தொடர்ந்து வந்திருக்கிறாள் என் அன்பு மனைவி அமுதா. அவளுடைய ஆசை முகத்தை என் இறுதி மூச்சு அடங்குவதற்குள் ஒரு முறையாவது பார்க்க அனுமதித்தாள் அதுவே போதும் எனக்கு. முடியாது, மனைவியின் முகத்தை காணாமலே தான் நீ மடிய வேண்டும். பால சொற்பகம் நடக்கட்டும் உன் வேலை. மருமகனே, பாரும். என்னால் ஒன்று முடியவில்லை, ஏதோ சக்தி தடுக்கிறது. என்ன, என் சபதத்தை நிறைவேற்ற முடியவில்லையா? உன்னால் மன்னிக்க வேண்டும் தேவா, எதிர்த்து ஒரு காலாக்கினியை என்னால் நெருங்கவே முடியவில்லை. தோல்வியா? நாகலோகத்தில் நாகராஜனுக்கு தோல்வியா? மாமா, ஒரு வார்த்தை. என்ன? அவர் உயிரை காக்க ஏதோ ஒரு சக்தி தடுக்கிறது. அதனால் அவரை மன்னித்து விடக்கூடாதா? மன்னிப்பதா? என் சபதம் சிதைவதா? என் புதவலம் எங்கே போயிற்று? மகேஸ்வரன் தந்தை இந்த வாயின் சக்தி எங்கே போயிற்று? நிறுத்தும் நாகராஜரே, உமது சபதம் என்ன? நாகசர்ப்பம் ஒன்று அவரை கடித்துக் கொள்ளும் என்பதுதானே? அப்படியானால் நானே நாகசர்ப்பமாக மாறி அவனை கடித்துக் கொள்கிறேன். அது உம்மான முடியாது. அந்த காலாக்கினி உண்மையும் சுட்டடித்துவிடும். என்ன, என்னையும் சுட்டடிக்கக்கூடிய சக்தி என் உலகத்திலே இருக்கிறதா? இருக்கிறது. அதுதான் உமது மகளின் சக்தி. நாககுல மங்கையர்தம் கணவரை காப்பாற்ற கெபிரியளித்த சக்தி. அதற்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? இவர் உமது மருமகன், உன் மகள் கன்னிகாவை கைப்பிடித்த கணவர். என் மருமகனா? அப்படியானால் நீ? அவர் மனைவி. இந்த நாகராஜனை ஒரு பெண்ணா வஞ்சித்தார்? வஞ்சிக்கவில்லை, என் கணவருக்கு வாழ்வளித்தேன். அதற்காக என் கன்னிகாவின் வாழ்க்கையை காணல் நீராக்கினாய்? இல்லை, கனிச்சோலையாக்கினாய். அவள் ஆனந்தத்தோடு தான் இருக்கிறாள். என் மகளுக்கு நீ ஆனந்தம் அளித்தாய். என் உள்ளத்து உணர்ச்சிகளை எல்லாம் உடை தெரிந்து என் நாகாபாசங்களை எல்லாம் அடக்கி நாயகரின் உள்ளத்தில் இருக்கும் என் உருவத்தை அழித்து நான் காலமெல்லாம் வழிபடும் இந்த தெய்வத்தை அவள் கணவராக்கினேன். இதெல்லாம் என் சமரத்திற்கு சமாதி கட்ட நீ வகுத்த திட்டங்கள். இல்லை, என் கணவரை கொல்ல உங்கள் விதி திட்டமிட்டது. அந்த விதியை வெல்ல சதிதர்மம் இந்த ஒரே வழியைத்தான் காட்டியது. அமுதா, நீ எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருக்கிறாய் நான் உயிர் பிழைக்க. நீ உயிர் பிழைப்பது, உன் மனைவி சதி புரிவது. அறியா பெண்ணே, கணவன் உயிரை காக்க கட்டினாய் பல பல கோட்டைகள், தீட்டினாய் பல பல திட்டங்கள். ஒன்றை மறந்து விட்டாய், இந்த நாகராஜன் யார் என்பதை மறந்து விட்டாய். என் சபதத்தை நிறைவேற்றத்தான் போகிறேன், அதை உன் கண்களால் பார்க்கத்தான் போகிறாய். பிடித்து கட்டுங்கள் இவர்களை.
கன்னிகா. அப்பா, உங்கள் இஷ்டப்படியே விரதமெல்லாம் முடித்து விட்டேன் அப்பா. மகிழ்ச்சி கன்னிகா. விரதம் முடிந்து விடாயெடுக்கும் இந்த புண்ணிய நேரத்திலே எனக்காகவும் நம் நாகர் உலகத்திற்காகவும் நீ செய்ய வேண்டிய கடமை ஒன்று இருக்கிறதம்மா. சொல்லுங்கள் அப்பா, செய்கிறேன். உனக்கு ஒரு அண்ணன் இருந்தான் இந்த நாகலோகத்தின் சுடர் விளக்கு போல, உன் மீது தன் உயிரையே வைத்திருந்தான். அப்பா, எங்கேப்பா என் அண்ணன்? உனக்காக தாழம்பூ பறிக்க பூலோகம் சென்றான். சென்றவன் திரும்பி வரவே இல்லை, மடிந்து விட்டான். உன் வீரத்தமயம் பொற்களத்திலே மடியவில்லை, எதிரிகளின் அவைக்களத்திலே சரியவில்லை, அற்பன் ஒருவரின் சூதுக்களத்திலே சாய்ந்து விட்டான். தன் மகனுக்காக என் மகனை கொன்று விட்டான் ஒரு கொடிய மானிடம். அவன் மகனை பழிக்கு பழி வாங்குவதாக சபதம் செய்தேன் அன்று. அந்த சபதத்தை நான் நிறைவேற்றுவேன் என்று எங்கிருக்கிறான் அந்த கொடியவன்? மகளே, நீ தரப்போகும் சாவை சந்திப்பதற்காக நம் சபாமண்டபத்திலே கட்டி போடப்பட்டிருக்கிறான். இதோ அந்த படிகாரனின் ரத்தத்தை கொண்டு அருமை அண்ணனின் கல்லறையை கழுவுகிறேன். கன்னிகா, சத்து நில். உன் தந்தையின் பொருட்டு நீ நிச்சயமாக பழிவாங்குவாய் அல்லவா? நிச்சயமாக, ஏன் சந்தேகம்? எந்த நிலையிலும் எவருக்காகவும் பின்வாங்க மாட்டாயே. பார்த்தேன். சத்தியமாக? அப்பா, நான் மறந்து வந்த நாகாபுரனின் மீது ஆணையாக. வேண்டாம் கன்னிகா, வேண்டாம். நீ சத்தியம் செய்து கொடுத்து விடாதே. இங்குமா வந்து விட்டாய் கன்னிகா? உன் தந்தை கொல்ல செல்வது உன் கணவரை. கன்னிகா, என் திட்டத்தை தகர்க்க இன்னுமா கட்டுகிறாய் மனக்கோட்டை? யார் அங்கே? இவரை இழுத்துக் கொண்டு போய் நாகக்கரங்களை தள்ளு. கன்னிகா, உன் கணவருக்கு நீயே காரணமாகி விடாதே. அவர் மறைவதற்கு நீயே காரணமாகி விடாதே. கன்னிகா, கன்னிகா. அப்பா, நீங்கள் கொல்ல சொல்வது என் கணவரை? இல்லை, உன் தமையனை கொந்தவன் என் தனையனை. அவர் என் நாயகர். ஆனால் நாகராஜனின் பரம விரோதி, என் வம்ச வழக்கு அடைவதற்கு காரணமாக இருந்த ஜென்ம சத்ரு. அந்த பழிகாரன் சாகத்தான் வேண்டும். என் கையா? ஆமா, உன் அருமை தமையனின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். அதற்காக கணவனை கொல்லும் காதகி என்ற பழியை மனைவி சுமக்க வேண்டும். கன்னிகா, உன் தந்தையின் சபதத்தை நிறைவேற்றுவதுதான் அம்மா மகளின் தர்மம். இல்லை அப்பா, கணவரின் உயிரை காப்பதுதான் மனைவியின் ஒரே தர்மம். பிடிவாதம் பிடிக்கிறாயா மகளே? சற்று கருணை காட்டுங்கள் என்றுதான் மன்றாடுகிறேன் அப்பா. முடியாது, கல்லாகிவிட்ட என் நெஞ்சிலிருந்து நீ கருணையை எதிர்பார்க்கவே முடியாது. அப்படியானா என் இதயத்தையும் கல்லாக்கிக் கொண்டு உயிருக்கு உயிரான இன்ப ஓவியத்தை அழித்து விடுவேன் என்று நீங்களும் எதிர்பார்க்க முடியாது. தந்தை ஆணையிடுகிறேன். ஆணை அன்பிற்கு அணை போட முடியாது அப்பா. அன்பு? அதை மறந்துவிடு. அதை விட இறந்துவிடு என்று சொல்லுங்கள் அப்பா. கன்னிகா, கடைசியாக நாகராஜன் கட்டளை இடுகிறோம். கட்டளையை மீறுவதால் எதுவரையிலும் வரட்டும். என் உடலிலே உணர்ச்சியும் உள்ளத்திலே மனசாட்சியும் இருக்கும் வரை அது ஒருபோதும் நடக்காது. உணர்ச்சி மனசாட்சி அவ்விரண்டையுமே உன்னிடமிருந்து அழித்து விடுகிறேன். உன்னை ஒரு உணர்ச்சியற்ற விஷப்பாம்பாக மாற்றி விடுகிறேன்.
உன்னை எங்க எல்லாம் தேடினே எவ்வளவு அலை அலைஞ்சு தெரியுமா? யாரு? கருடனா? ஆமாண்ணே கருடன் தான். பாரு கருடா. அத்தா அத்தா. அம்மா அம்மா நீங்க பயப்படாதீங்க, டேய் வாங்கடா வந்து பாருங்கடா. டேய் நடப்பேல டேய். அண்ணே நீ பயப்படாத, இந்த பசங்களை ஊழி தள்ளிப்படுறேன். அண்ணே அண்ணே என்ன கிருடா? மோசம் போச்சு. என்னது? ஐயோ குழந்தை காணுமே, மந்திர குழந்தை காணும். உன்னை குத்தி குழந்தை கிழிச்சு அவங்கள பாரு போ. இப்ப வாங்கடா இப்ப வாங்கடா ஊதி போடுற. மகளே, உன் உள்ளத்தில் உணர்ச்சிகள் இருந்தவரை எவனுக்காக உன் தந்தையின் சொல்லை மீறினாயோ அந்த பழிகாரனை இப்போது நீயே கடித்துக் கொள்வாய். எந்த நாக்கு அவனுக்காக பரிந்து பேசியதோ அந்த நாக்காலே விஷம் தீண்டி அவன் வடிவான். தேவா தேவா, அவன் தப்பிவிட்டான். அவன் மனைவி அவனை அழைத்துக் கொண்டு ஓடிவிட்டாள். தப்பி ஓடிவிட்டாளா? எங்கே தப்ப முடியும்? அந்த மனைவி அவனை எங்கே கொண்டு போய் ஒழித்து வைத்தாலும் இந்த மனைவி அவனை பழிவாங்காமல் விடமாட்டாள். மகளே புறப்படு. கௌரி மாதா, இதோ என் கனவு. காப்பாற்று தாயி, என் கணவரை காப்பாற்று. பாம்பு கடவுளுக்காக நான் பட்ட பாடெல்லாம் பாழ்வானா? என் பிரார்த்தனைகள் எல்லாம் வீண்டானா? கவிதர்மத்தை காக்க கோயில் வந்துள்ளவளே, இந்த கொடுமையை பார்த்துக் கொண்டு வாழ்ந்திருப்பாயா? தான் மாதிரி விளக்கத்தான் வேண்டுமா? தாய் 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 விஷப்பாம்பே, நீ அவரை தீண்டு முன் வெளியே கொண்டு விடு. அமுதா, பாசத்தால் இணைகின்ற அன்னை தந்தே பதை பதைத்து நிற்கின்றார் மகனே காண. பேசத்தான் வார்த்தையிலா கற்பு மங்கை பிடிகள் தன்னுயிரே கணவன் வாழ. மாசத்த அன்புக்கு மரணம் உண்டோ? மதிகட்டு வந்தாயோ பஞ்சப்பாம்பே? வாழத்தான் வேண்டும் நாம் கடமைக்காக, மனமிருந்தால் ஓடிவிடு மாயப்பாம்பே மாயப்பாம்பே. இதை பாடி தப்ப நினைக்கிறாயா? கன்னிகா நடக்கட்டும் உன் வேலை, நிறைவேறட்டும் என் சபதம். கன்னிகா விதியை மதியால் வெல்லலாம் என்று மனப்பால் குடித்தவளே, எவரை மனைவியாக்கி சாலை வெல்ல சதி செய்தாயோ அவளே அவன் விதியை முடித்து விட்டாள் பார். கன்னிகா, எந்த மானிடனை தந்தையினும் உயர்ந்தவனாக மதித்தாயோ அவன் மண்ணிலே மாண்டு கிடப்பதை பார். நீ ஏன் அழுகிறாய்?
தந்தையின் சபதத்திற்காக சனி தர்மத்தில் சாய்ந்து விட்டவளே, நீ ஏன் அழுகிறாய்? பா, உன் கண்களிலே ஒளி இருந்தால் தலையிலிருந்து பார். பெண்ணினத்தின் பெருமைக்கு திருவிளக்கான கௌரி தேவியை பார். கைலாசநாதனையை கடவனாக அணுக வேண்டும் என கடும் தவம் இருந்தால் அந்த கடவனை ஆண்டு என்று ஏரணம் செய்த சக்கனை பெற்ற தந்தை என்றும் பாராமல் எதிர்த்து போராடி வேண்டி தீயிலே வீழ்ந்தார். அந்த பெண்ணிடத்தில் தோன்றிய நீ கடவுளுக்கே காலமாகிவிட்ட பெரும்படியை ஏற்று நிற்கிறார். அக்கா, 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 தங்க என கருவி இந்த தங்க விக்கிரகத்தை ஒப்படைத்தேன் உன்னிடம். அழித்து விட்டாய் அன்பு தெய்வத்தை. அடி வந்தகி, கடவன் உயிரை காப்பேன் என்று இந்த கௌரி அம்மன் மீது ஆணையாக வாக்களித்தான். அதே சக்தி அம்மன் சன்னதியிலேயே சாகரித்து விட்டாய் சதி தர்மத்தை. இல்லை அக்கா, என்னையும் அறியாமல் நடந்து விட்டது இந்த அநியாயம். நடந்து விட்டது அநியாயம், கிடைத்து விட்டாய் என் நாயகரை துளமாக. என்னை மட்டும் வீண் விட்டு வைத்திருக்கிறாய். மீண்டும் பாம்பாக மாறு, என்னையும் கடித்து கொண்டுவிடு. அப்பா, அப்பா, கணவனை இழந்து சதுரம் அந்த பெண்ணை பாருங்கள். அவர் உடம்பிலேறிய விஷத்தை இறக்கிவிடுங்கள். மனம் இறங்குங்கள். அவள் தன் அன்பு கணவரோடு வாழட்டும். நடக்காது. மன்றாடுவது உங்கள் மகள் அப்பா. சபதம் தான் எனக்கு பெரிது. முடிவை மாற்ற மாட்டீர்கள், அவரை காப்பாற்ற மாட்டீர்கள். மீண்டும் மீண்டும் கேட்பதில் அர்த்தம் இல்லை. காப்பாற்ற மாட்டீர்கள். கன்னிகா, மகளே, என்ன காரியம் செய்கிறாய்? ஐயோ, இனி என்னால் கூட உன்னை காப்பாற்ற முடியாது. கன்னிகா, 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 ஐயோ, என்ன காரியம் செய்து விட்டாய் அம்மா? கன்னிகா, கச்சிய விஷத்தை மீண்டும் உட்கொண்டு விட்டாயே. மாண்டு போவாயே மகளே, மாண்டு போவாயே. எப்போது நச்சரவுமாக்கி நாயகரை கடிக்கும்படி என்னை ஏதுனீர்களோ அப்போதே நான் மாண்டு விட்டு வந்தான். பெற்ற பாசத்தை கொண்டு விட்டு இப்போது புலம்புவதால் என்ன பயன்? அம்மா, படி வாங்கும் எண்ணத்தையே பெரிதன கொண்டீர்கள். மகனை இழந்த நீங்கள் இன்று மகளையும் இழக்கிறீர்கள். அம்மா, சகோதரி, எனக்காக எவ்வளவு பெரிய தியாகம் செய்து விட்டான். இல்லை அக்கா, மாங்கல்யத்திற்காக மாற்றாள் ஒருத்திக்கு தன் கணவனையே மனம் உவந்து தந்த உன் தியாகமே பெரிய தியாகம் அக்கா. சகோதரி, கன்னிகா, என்னை விட்டு போகிறாயா அம்மா? கன்னிகா, கன்னிகா, யாரும் அழாதீர்கள் அப்பா. உங்களின் சபதமும் நிறைவேறியது.